ஹதீஸ்களையில் இப்படி ஒரு விதி இருக்குங்க. அதாவது எப்படி இருக்குன்னா, நம்பகமான அறிவிப்பாளர்கள் வழியாக ஒரு செய்தி வருது. அந்த நம்பகமான அறிவிப்பாளர்களில் ஒரே செய்தியை ஒரு நபரிடத்திலிருந்து கேட்டவர்கள் 10 பேர்னு வைங்க, 10 பேர் அறிவிக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு, ருக்குலேருந்து நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிமிரும் பொழுது கைகளை உயர்த்தினார்களா இல்லையா அப்படின்னா, கைகளை உயர்த்தினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு 6 பேர் அறிவிக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன். மீதி 4 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கைகளை உயர்த்தவில்லை அப்படின்னு அறிவிக்கிறாங்க. 10 பேர் நல்ல மக்கள் தான், 10 பேர் நம்பகமானவர்கள் தான். ஆனால் உயர்த்தினார்கள் என்று அறிவிப்பவர்களும் நம்பகமானவர்கள் தான், உயர்த்தவில்லை என்று அறிவிப்பவர்களும் நம்பகமானவர்கள் தான். இதில் பொய்யர், மூலகுழம்பியவர், மறதியாளர் யாரும் கிடையாது. இப்போ என்ன எதை ஏற்றுக்கிறது அப்படின்னா, ஹதீஸ்களில் ஒரு விதி வச்சுருக்கிறாங்க, அதுக்கு பேர் வந்து சாது. சாதுனா என்ன? அரிதானது. இந்த மாதிரி நம்பகமானவர்களும் இப்படி மாற்றி சொல்லுவாங்க. அப்படி மாற்றி சொல்லும்பொழுது என்ன செய்யணும்னா, எது கூட இருக்கோ அதை எடுத்துக்கிறணும். இப்போ வந்து 3 பேரை பார்த்து தான் சொல்கிறாங்க, அதில் 2 பேர் வந்து கையை தூக்குனாங்கன்னு சொல்கிறாங்க, ஒரே ஒரு ஆள் வந்து கையை தூக்கலைன்றாரு. இப்போ 2 பேர் பொய் சொல்ல மாட்டாங்கல்ல, 2 பேர் சேர்ந்து. அப்போ எதை எடுத்துக்கிறனும்? 2 பேர் சொல்கிறத எடுத்துக்கிறனும். இப்போ 10 பேர் சொல்கிறதுல 6 பேர் கைகளை உயர்த்தினாங்கன்னு வருது, 4 பேர் கையை உயர்த்தலைன்னு வருது. இப்போ எதை எடுத்துக்கிறனும்? 6 பேர் சொல்கிறத எடுத்துக்கிறனும். இதுக்கு பேர் தான் சாது. நம்பகமானவர் அறிவிக்கிறது மறுக்குறீங்களடா, காஃபிர்களா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இதே கேள்வி அவங்கள பார்த்து கேட்கலாம்ல. சாதுன்னு சொல்லிட்டு ஆதாரப்பூர்வமான 4 பேர் அறிவித்த செய்தியை மறுத்து விட்டீர்களே, கொடும் பாவிகளே அப்படின்னு நம்ம கேட்கலாமா? அப்போ அதை கூடுமா? அது கூடும், ஆனால் இது கூடாது. ஏன்பா? அதில் தெளிவாக கேட்குறாரு. ஹதீஸ் விஷயத்தில் உரசி பார்ப்பீங்க, குர்ஆனோட உரச மாட்டீங்க கேட்குறாரு. அப்போ ஹதீஸை விட குர்ஆன் வந்து உங்களுக்கு மட்டமாக போச்சா அப்படின்னு கேட்குறாரு. அதை தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ ஹதீஸோட வந்து ஹதீஸை மோத விட்டு, இது மோதுது அதனால் இது கூடாது, இதை தான் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறீங்கல்ல. அப்போ குர்ஆனோட மோதுனா மட்டும் ஏன் ஏற்றுக்கிற மாட்டீங்க அப்படின்னு கேட்டால், அது ஹதீஸோட ஒத்துப்பாக்க சொல்லியிருக்காங்க ஹதீஸ் கலையில், குர்ஆனோட ஒத்துப்பாக்க சொன்னாங்களா? கேள்வியை பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு வேலை இது வந்து. ஒரு அதை விட படு மோசமானது, குர்ஆனோட மோதன மாதிரி இருந்துச்சுன்னா 6 பேர் சொல்றதை விட 6 கோடி பேர் சொன்னதுக்கு எதிராக இருக்கு என்று சிந்திக்கணுமா இல்லையா? அப்படி சிந்திக்காம ஹதீஸோட தான் ஒத்து பார்க்கணும், குர்ஆனோட ஒத்து பார்க்க சொல்லி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்டு தங்களுடைய அறியாமையை நிலைநாட்டக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்படி மறுக்கக்கூடியவர்கள்லாம் காஃபிர்கள் அப்படின்னு சொல்றாருல்ல, இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்மளாம் வழிகேட்டில் இருக்கிறோம், நம்மளெல்லாம் கொல்லணும் அப்படி வேற, அதில் கொலை பண்ணணும் எல்லாரையும், தவி ஜமாத்துக்காரங்கெல்லாம் கொல்லணுமா, அப்படி ஒரு பத்துவா கொடுத்துருக்காரு, புரட்சிகர பத்துவா. இப்போ வந்து காஃபிர்களா மருத்துவர்கள் அவரை விளக்கம் கொடுக்குறாரு. சரி, ஆயிஷா சொல்லலைங்கிறீங்கல்ல, இப்னு தைமியாவுக்கு வருவோம். உங்களுக்கு ஹதீஸை காட்டினா ஆதாரம் கிடையாது, நம்ப மாட்டியே, ஒத்துக்கிற மாட்டியே, பிடிவாதம் முடிப்பீங்க, குர்ஆனை காண்ட ஏற்றுக்கிற மாட்டீங்க. இப்னு தைமியாவை காட்டினாதான் நீ ஆஃப் ஆகுவ, அதுதான் உனக்கு ஆதாரம். ஆயிஷா குர்ஆன் வசனத்தை வச்சு மறுத்தாரா இல்லையா, அதான பிரச்சனை. மறுத்தாருன்னு இப்னு தைமியா சொல்றார், அவரையும் மொத்தசிலாவில் சேர்த்துருவோமா? பாருங்க, அல் முஸ்வத்தா அல் முசவ்வதா ஃபி உசூலில் ஃபிக்ஹ் அப்படின்னு ஒரு நூல், இப்னு தைமியா அவர்கள் எழுதின நூல். அதில் இப்னு தைமியா சொல்றத நீங்க பாருங்க. அவர் இப்னு தைமியா எல்லோருக்கும் சேர்த்து சொல்கிறார், நல்ல கவனிங்க என்னன்னா, கான சவாபு அன்னமன் ரத்தல் ஹபர சஹிய கமா கான தருது சஹாபா, சஹாபாக்கள் ஹதீஸை மறுத்ததை போல யாராவது ஒரு ஹதீஸை மறுத்தால், நல்லா பாருங்க சொல்றது யாரு, இப்னு தைமியா. அவர் என்ன சொல்றாரு, சஹாபாக்கள் ஹதீஸை மறுத்ததை போல யாராவது ஹதீஸை மறுத்தால், எப்படி மறுக்கிறாங்க சஹாபாக்கள், அறிவிச்சவர் தப்பா அறிவிச்சிருப்பாரு, அல்லது அவர் பொய் சொல்லியிருப்பார். ஏன்னா ரசூல் இப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க சஹாபாக்கள், ஏன் ஹதீஸ் அப்படி மறுக்கிறாங்க? அன்னததி தலீலக்கது தல்ல அல அன்ன ரசூல் லா யகுலு ஹாதா, ரசூல் இப்படி பேச மாட்டாங்கன்னு ஆதாரம் இருக்குது, அதனால இந்த அறிவிப்பாளர் சொன்னது தப்பு, இந்த செய்தி பிழை என்று சஹாபாக்கள் மறுத்த மாதிரி யாராவது மறுத்தால்
அப்படி மறுத்தவர் காஃபிராக மாட்டார். அவரை பாவி என்றும் சொல்லக்கூடாது. நீ சொல்லிட்டு இருக்கிற, நீ என்ன சொல்ற, சஹாபாக்கள் மறுத்த மாதிரி குரானுக்கு முரணாக இருக்கிறது, நாங்கள் மறுக்கிறோம், எங்களை வழிகேடர் என்று சொல்கிறாய், நரகத்துக்கு அழைத்து செல்லக்கூடியவர் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், மாத்தசிலாக்கர் என்று சொல்லுகிறீர்கள். இப்னு தைமியா உங்களுக்கு பாடம் நடத்துறார், அவர்கிட்ட போய் படிங்க, அவர் கிதாபை முத படிங்க, என்ன சலஃபுன்னு நாடகம் ஆடுகிறீர்கள். அவர் சொல்லுகிறார் சஹாபாக்கள் அப்படி மறுத்தார்கள், பல ஹதீஸ்களை மறுத்தார்கள். ரசூலுல்லா இப்படி பேசுவாங்களா? ஆதாரம் இருக்குது, ரசூலுல்லா சொன்ன மாதிரி வருது, அவர் தப்பா சொல்லியிருப்பார், அவர் பிள்ளையா சொல்லியிருப்பார் என்று அவர் சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி மறுக்கிறார்ல, அவர் மறுக்கிறது பிழையா இருந்தா கூட அவரை பாவின்னு சொல்லக்கூடாது, அவரை காஃபிர்னு சொல்லக்கூடாது. ஏன்னா சஹாபாக்கள் அப்படி பல ஹதீஸ்களை மறுத்திருக்கிறாங்க என்று சொல்லுகிறார். உங்களுடைய கொள்கை என்ன? உங்களுடைய கொள்கை என்ன? சஹாபாக்கள் யாரும் மறுக்கவில்லை. அப்ப இப்னு தைமியா சொல்ற சஹாபாக்கள் மறுத்தாங்கன்னு, சரியான அறிவிப்பாளர்களுடைய பல செய்திகளை மறுத்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறாரு. அப்படி மறுக்கக்கூடியவர்களை காஃபிர்னு சொல்லக்கூடாது, பாவின்னு சொல்லக்கூடாது என்பதற்கு அவர் ஆதாரமாக காட்டுறதே சஹாபாக்கள் மறுத்திருக்கிறார்கள். சஹாபாக்களை பாவின்னு சொல்ல முடியுமா? சஹாபாக்களை காஃபிர்னு சொல்ல முடியுமா? சஹாபாக்களை மொஅத்தசிலான்னு சொல்ல முடியுமா? அதனால இப்படி மறுக்கிறவனை சொல்லாத, இவங்களை சொன்னா அவங்கள சொன்ன மாதிரி என்று அவர் சொல்லுகிறார். அப்புறம் என்ன மொஅத்தசிலான்னு நீங்க ஏன் இப்படி கூப்பாடு போடுகிறீர்கள்? ஏன் தௌஹீத் ஜமாத்துக்கு எதிராக மக்களை நீங்கள் இப்படி ஒரு குருட்டு பாதையில அழைத்து செல்கிறீர்கள்? ஏன் இப்படி எங்களுக்கு எதிராக குருட்டு பாதையில கொண்டு போறீங்க? ஏன் இப்படி கூப்பாடு போடுறீங்க? சலஃபுன்னு என்ன நடிக்கிறீங்களா அப்படின்றாரு. அதே தான் அவர்கிட்ட கேட்குறோம். இப்போ அவர் சலபியா தானே மாறியிருக்காரு, சலபியா மாறிட்டாருன்னு சொல்லிட்டு வேற போட்டுக்கிட்டு இருக்காங்க. சலபி சல்லாபி சல்லாபின்னு சொல்லிட்டு இப்படி பல மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன். அப்போ இந்த மாதிரி வந்து தெளிவாக இவ்வளவு தெளிவாக பேசிட்டு எப்படி ஒரு ஆள் வந்து அப்படியே மூளை குழம்பி போன ஆள் பேசுகிற மாதிரி பேசுகிறாரா இல்லையா? இப்போ இவ்வளவு தெளிவாக அதுதான் பல பேர் சொன்னாங்க. ஹதீஸ்களைலாம் பல ஹதீஸ்களை அறிவித்தவர் வந்து ஒரு திடீர்னு மூளை குழம்பிட்டாருன்ற மாதிரிலாம் செய்திகள் வரும், நம்மளே ஆச்சரியப்படுவோம், எப்படி ஒரு நாளில் எப்படி மூளை குழம்பியிருக்கும், இவ்வளோ ஹதீஸ்களை அறிவித்தவராச்சே அப்படின்லாம் சொல்லிட்டு நாங்கள் ஹதீஸ்களையில் கூட டவுட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் அப்பா சொல்லி பார்த்தோன்னே தெளிவாயிட்டோம் ஜி, ஒரே நைட்டில் இவ்வளவு மாறி இருக்காருன்னா அப்போ நடந்திருக்கும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உறுதிப்படுத்திக்கிட்டோன்றாத அப்படின்னு சொன்னாங்களே, கண்ணு முன்னாடி தெரியுதா இல்லையாங்க? எவ்வளோ வச்ச வாதம்னா சாதாரண வாதமாங்க, அப்படி வாதங்களுங்க எல்லாம் வந்து அந்த திருமறை குரானுக்கு முரண்படக்கூடிய செய்திகள்னு சூனிய விஷயத்தில் எடுத்து பேசின டாப்பிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்க, அவர் வைத்த வாதத்திற்கு அவராலே பதில் சொல்ல முடியவில்லை. அல்ல அப்படியாக்கி வச்சிருக்கிறான், எல்லாம் திருமறை குரானுடைய வசனங்கள் அம்பிட்டோம், எல்லாம் வந்து திருமறை குர்ஆனோடு மோதக்கூடிய செய்திகளை அக்கு வேற ஆணி வேறாக தௌஹீத் ஜமாத் பிரித்து வச்சுச்சே, அதெல்லாம் கொண்டு போய் மக்கள் மத்தியில் வச்சாரு, இப்போ பதில் சொல்ல முடியுதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சூனியம் வச்சு அல்லாஹ்வுடைய தூதரையே கிறுக்கனாக்கிட்டாங்க என்று எழுதி வைத்திருக்கின்றீர்கள். இது எப்படி நாங்கள் ஏற்றுக்கிறது? நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே சொல்லப்பட்ட அவதூர் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் மேலே பாசம் வச்சுருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் மேலே பாசம் வச்சுருக்கிறோன்றீங்களே, இது எவ்வளவு ஒரு பட்டவர்த்தனமாக தெரியலை. நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டதாக எவன் சொல்கிறானோ அவன் அந்நியாயக்காரன் நல்லா சொல்கிறான். இது எக்கூடு லாலிமூன இன் தத்தபியூன இல்லா ரஜுல மசூரா, எவன் இந்த தூதர் சூனியக்காரர் சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனிதரைத்தான் நீங்கள் பின்பற்றுகின்றீர்கள் என்று எவன் சொல்கிறானோ அவன் அநியாயக்காரன், அநியாயக்காரன் தான் சொல்லுவான் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் இந்த அநியாயக்காரர் என்ன சொல்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்யப்பட்டது உண்மை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மூளை குழம்பி போச்சு, மூளை குழம்பி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உளர்னாங்க, எந்த அளவுக்குனா தான் செய்யாத விஷயத்தை எல்லாம் செய்ததை போன்று அவர்கள் எண்ணுவார்கள், மனைவி இடத்துல சென்றிருக்க மாட்டாங்க, ஆனால் மனைவி இடத்துல உடலுறவு கொண்டது போன்று அவர்களுக்கு நினப்பு வந்துகிட்டு இருக்கும். இது எவ்வளவு நாள் இருக்கும், எவ்வளவு நாள் இருந்துச்சு, 6 மாதம் இந்த நிலை நீடிச்சிச்சு என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் மேலே இட்டு கட்டி வைத்திருக்கின்றீர்களே, இது எப்படி ஏத்துக்கிறது என்று கேள்வி கேட்டா, ஆமாம் அது நடந்தது உண்மைதான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மைண்டு சேஞ்ச் ஆகுச்சு. இப்படி வந்து ஒரு நபருக்கு இருப்பதாக சொன்னால் நம்ம வீட்டில் உள்ள ஒரு ஆளுக்கு ஒரு இருக்கிறதா சொன்னால் ஒத்துக்குருவோமா? ஒத்துக்கிற மாட்டோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருக்கிறதாக சொல்கிற அதில் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ரசூல்லாவுடைய மூளையில் பாதிப்பு வராது அப்படின்னு நம்ம நம்பணும். ஏன்னா
ரசூலுல்லாஹ் மனிதர் தானே, அவங்களுக்கு மறதி வந்துச்சு, நமக்கும் மறதி இருக்குது, ஆனால் அவங்களுக்கு வஹி விஷயத்தில் மறதி வருமா? வஹி விஷயத்தில் மறதி வருமா? அவங்களுக்கு வராது. அப்போ அதை நம்புற மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்பட்டுச்சு, அவங்களுடைய மூளையில் மாற்றம் ஏற்பட்டுச்சு, குழப்பம் ஏற்பட்டுச்சு, ஆனால் வஹி விஷயத்தில் வரவில்லை என்ற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. மறதியை பொறுத்தவரை அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்லிட்டான், சன் உக்கரிவுக்க ஃபலா தன்சா, நபி உமக்கு நம்ம ஓதி காட்டுவோம், நீ மறக்க மாட்டாய், அல்லாஹ்வுடைய உத்தரவாதம் இருக்கிறது. ஆனால் சூனியத்தை பொறுத்தவரை அல்லாவே மறுத்து பேசிவிட்டான். எப்படி மறுத்து பேசிட்டான்? ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்படவில்லை. அப்போ அல்லாஹ் எதை சொன்னானோ அதை நம்ம நம்பணும், அல்லாஹ் எதை மறுத்திருக்கிறானோ அதை இவர்கள் நம்புகிறார்கள். இது ஒரு வகையான பதில். இன்னொன்று, மறதியை பொறுத்தவரை அது எல்லா பேருக்கும் உரியது. இந்த மறதியை காரணம் காட்டி யாரும் யாருடைய தகவலையும் மறுக்க மாட்டான். மறுப்பான யாராவது? மறுக்க மாட்டான். எனக்கு மறதி இருக்குது, உனக்கு மறதி இருக்குது. மறதி இல்லாத மனுஷன் யார்? மனுஷன் சொன்னாலே மறதி தான். அவ்வளவு நாசி அவ்வளவு நாசின்னு ஒரு அரபியில் ஒரு பழமொழியே இருக்குது. என்ன பழமொழி? முதல் மனிதர் முதலில் மறந்த மனிதர். அல்லாஹ்வுடைய கட்டளையை முத முத மறந்தார்ல அவரு. அப்போ மறதி இல்லாமல் யாருமே கிடையாதுங்க. மறதி இருக்கிறனால யாராவது, இப்போ நீங்கள் ஒரு தகவலை சொல்கிறீங்க, நீ மறக்கக்கூடிய மனுஷன் தானே, உன் தகவலை ஏற்றுக்க மாட்டேன்னு யாராவது சொல்லுவாங்களா? யாரும் சொல்ல மாட்டோம். ஏன்னா மறதிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. பெரும்பாலும் மனுஷன் மறக்க மாட்டான். அந்த அடிப்படையில் மறதி இருந்தால் கூட அதை எல்லோரும் அங்கீகரிச்சுக்கிறோம். ஆனால் சூனிய ரசூலா செய்யப்பட்ட ரசூலாவுக்கு ஏற்பட்டுச்சில மாற்றம், இந்த மாதிரி ஒரு மனுஷன் ஆளானா அவனுடைய சாட்சியை அவனுடைய தகவலை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? மறதி அதுவும் உண்ணா? மறதி கூட நார்மலாக இருந்தால் தான் பிரச்சனை இல்லை, அதுவே அப்நார்மலாக போச்சுருவீங்களே ஆள் அவுட் ஆயிடுவார். இப்போ நான் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு ஹதீஸை சொல்கிறேன், என்ன ஹதீஸ் சொன்னேன்னு கேட்டால் மறந்துருச்சு, காலைல என்ன சாப்பிட்டீங்க மறந்துருச்சு, காலைல எத்தனை மணிக்கு வந்தீங்க மறந்துருச்சு, இப்படி கேட்கறது பூரா மறந்துருச்சு மறந்துருச்சுன்னு சொன்னீங்கன்னா அப்போ நீங்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை ஏற்றுக்கிற முடியுமா? அப்போ மறதியே ஒரு நார்மலாக ஒரு லிமிட்டாக இருக்கும்போது பிரச்சனை இல்லை. எல்லா பேருக்கும் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தால் பிரச்சனை இல்லை. யாருக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு நார்மலை தாண்டி போச்சுருவீங்களே அதுவும் அவருடைய நம்பகத்தன்மையில் பாதிப்பு ஏற்படுத்த தான் செய்யும். மறதி மாதிரி உள்ள விஷயமா ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்பட்டது? மனைவியோடு சேரலை சேர்ந்தா நினைச்சாங்கன்னா இது என்ன வளமையா? ஒரு நேரத்தில் இல்லை, வளமையாக பல காலங்கள் இப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் இது மூளையில் ஏற்பட்ட பாதிப்பா இல்லையா? இது ஒன்று மட்டும் இல்லை, எல்லா காரியமும். ஒரு காரியத்தை அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள், செய்ததாக நினைத்துக் கொண்டிருப்பார்கள். அப்ப செய்யவே இல்லை. எல்லாத்துக்கும் வரும், ஹதீஸ் பொதுவாக தான் இருக்குது. ஒன்று மட்டும் இல்லை, சாப்பிட்டிருக்க மாட்டாங்க, சாப்பிட்டா நினைப்பாங்க, காசை கொடுத்துருக்க மாட்டாங்க, கொடுத்தா நினைப்பாங்க. இப்படி நபி அவர்களுக்கு ஒட்டுமொத்த காரியத்திலையும் இருந்துச்சுன்னு இருக்கு. நம்ம உயோகமாக சொல்லலை, இல்லாத சொல்ற நமக்கு வேலை இல்லை. ஹதீஸ் அதுக்கு அன்னகும் எஃபாலும் செய்ய, ஒரு காரியத்தை செய்ததாக அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டது. வலாமிய ஃபாலோ, எந்த காரியத்தையும் செய்திருக்க மாட்டார்கள். அப்போ எல்லா காரியத்திலையும் நபியவர்களுக்கு இப்படி ஏற்பட்டுச்சு. இந்த மாதிரி ஒரு மனுஷன் ஆளானா அவன் செய்தி ஏற்றுக்கிறவீங்களா? இப்படிப்பட்ட ஒரு ஆள் கோர்ட்டில் வந்து சாட்சி சொன்னால், டாக்டர் சர்டிஃபிகேட் அவருக்கு இப்படி தரப்பட்டு, இவர் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டாருங்க, செஞ்சதை நினைப்பாருங்க, பார்த்துருக்க மாட்டாருங்க, பார்த்தா நினைப்பாருங்க, கொடுத்துருக்க மாட்டாருங்க, கொடுத்தா நினைப்பாருங்க. இப்படிப்பட்ட நிலையில் உள்ளவரை கொண்டு வந்து மனுஷன் மறக்கிறவன் தானே, அதுமா எடுத்துக்கொண்டா போடான்றுவான். அதுவும் இது ஒன்றா? மறதி மாதிரி உள்ள விஷயமா இது என்பதை நம்ம என்ன செய்யணும்? கவனத்தில் வைக்கணும். இஸ்லாம்ங்கிறது நம்ம மட்டும் வச்சுக்கிற விஷயம் இல்லை. எவ்வளவு தெளிவாக கேட்கிறாரு பாரு. அதாவது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத விஷயத்தை செஞ்சதாக நினைப்பாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஆள் இப்படி தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா இவருடைய சாட்சியை ஏற்றுக்குருவாங்க எல்லா கோர்ட்டில், ஏற்றுக்கிற மாட்டான். இப்படிலாம் கேட்டால் இப்போ என்ன சொல்கிறது தெரியுமா? சின்ன விஷயம் தானே இது, இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்லை, செய்யாமல் செஞ்சதாக சொல்லுவாங்க அவ்வளோதான். எப்படின்னு பாருங்கள். அப்படியா? சரி ஓகே, ஒரு லட்ச ரூபா நான் உங்கள்கிட்ட கடன் கேட்குறேன், நீங்கள் கடன் கொடுத்துட்டீங்க, திருப்பி வந்து கேட்குறீங்க, ஒரு லட்ச ரூபா கடன் வாங்கினீங்களாங்க, கொடுங்க. இப்போ தானே கொடுத்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஓ, சின்ன விஷயம் தானே, பிரச்சனை இல்லை, அப்படி தான் இருக்கும், பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்ட்டு போயிடுவீங்களா? அட்ட படுபாவி, என்னடா வாங்கின காசை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, கொடுக்கவே இல்லை கொடுத்தேன்னு சொல்கிற, கேப்பியா இல்லையா? ஒரு தூரம் பொண்ணு பார்க்க போகிறீங்க, இப்போ இந்த சலப்பு கும்பலில் உள்ள ஆளுகிட்டே கேட்குறோம், குடும்பத்தில் உள்ள பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்க போகிறீங்க, மாப்பிள்ளையை போய் விசாரிக்கிறீங்க, மாப்பிள்ளை எப்படி நல்லவரா, ஆள் கேரக்டர் எப்படி, ஆள் ரொம்ப பக்காவான ஆள், என்ன திடீர் திடீர்னு செய்யாதெல்லாம் செஞ்சதாக சொல்லுவார்,
அது மட்டும் கொஞ்சம் ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு சின்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. என்னது செய்யாதெல்லாம் செஞ்சதா சொல்லுவாரா? அப்போ கல்யாணமே பண்ணல, கல்யாணம் பண்ணிட்டு தான் சொல்லிட்டாரா, என்னடா பண்ணுறது? அப்போ வீட்டுக்கு வராமல் வேற எங்கிட்ட போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொன்னால் என்ன பண்ணுறது? கேட்க மாட்டேன். இந்த மாதிரியான நிலையை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அடைந்தார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் மேலே இட்டு கட்டுறீங்களே, இது அபாண்டம் இல்லையா? அல்ல என்ன சொல்லி காட்டுறான், குல் இன்னமா அயிலுக்கும் பி வாஹிதத்தின் அன் தக்கூமுல் இல்லாஹி மஸ்னா வஃபுராதா சும்ம தஃபக்கரு மா பி சாஹிபிக்கும் மின் ஜின்னா. எவன்டா இந்த தூதருக்கு பைத்தியம்? எவன்டா சொல்றது? வா, ஒவ்வொருத்தவனா வா, ரெண்டு ரெண்டு பேரா வா, வந்து இந்த தூதரை சோதனை பண்ணி பாரு, ஆய்வு செஞ்சு பாரு, டெஸ்ட் பண்ணி பாரு. மா பி சாஹிபிக்கும் மின் ஜின்னா, இந்த தூதர் அவருக்கு வந்து பைத்தியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுக்குறான். இந்த பைத்தியக்கார கூட்டம் சொல்லுது அல்லாஹ்வுடைய தூதர பைத்தியம்னு, எப்படி நம்புறது? இப்படி இவ்வளவு தெளிவாக பேசிவிட்டு இப்போ மூளை குழம்பி பைத்தியம் மாதிரி உளறுகின்றாரா இல்லையா? தெளிவாக தெரியுதா இல்லையா? அப்போ அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி கேவலப்படுத்துவீங்க? இதை வந்து நாங்கள் மறுத்தோம்னா குர்ஆன் ஆதாரபூர்வமான அதிசயம் மறுக்கிறாங்க, இட்டுக்கட்டப்பட்ட செய்தி அப்படின்றதுனால தான் மறுக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரை இப்படி கேவலப்படுத்தக்கூடிய நிலையை நாங்கள் ஒரு காலத்திலே அங்கீகரிக்க மாட்டோம், அதுக்கு தான் மறுக்கிறோம். என்னடா அப்படின்னா, இப்போ வெளியே போயிட்டு எல்லாத்தையும் டோட்டலாக என்னென்னலாம் பேசினாரோ அம்புட்டுக்கு மாற்றி பேசிக்கிட்டு அதில் இந்த ஜாக்குன்ற அமைப்பை அதையும் மெயினாக சொல்லணும். அதாவது வந்து அவங்களுடைய கொள்கை விளக்கம் போட்டிருக்கா, ஜாக்கினுடைய கொள்கை விளக்கம் நூல் வெளியிட்டிருக்கா, அந்த நூல் விளக்கத்தில் பாரு, ஹதீஸ் விளக்க உரை, இஸ்லாமிய பாடத்திட்டம், சரியா, இஸ்லாமிய அழைப்பு மையம் நாகர்கோவிலிருந்து வெளியிட்டிருக்காங்க. வெளியிட்டதில் ஹதீஸ்னா எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு போடுறாங்க. ஒரு ஹதீஸ்னா எப்படி இருக்க வேண்டும், அதனுடைய அடிப்படை, ஹதீஸின் கருப்பொருளை பொறுத்து கீழ்கண்ட அடிப்படைகள் பேணப்பட்டன. எந்த ஒரு ஹதீஸும் திருக்குர்ஆனுடைய மூலத்திற்கு அதன் போதனைகளுக்கு முரண்படாததாகவும் இஸ்லாமிய அடிப்படைகளை உறுதிப்படுத்துவதாகவும் இருக்க வேண்டும். இதை தானே நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதை வந்து நாங்கள் சொன்னோம்னா நாங்கள் வழிகேடுறது. எந்த ஒரு ஹதீஸும் திருக்குர்ஆனுடைய மூலத்திற்கு அதன் போதனைகளுக்கு முரண்படாததாகவும் இஸ்லாமிய அடிப்படைகளை உறுதிப்படுத்துவதாகவும் இருக்க வேண்டும். ஏற்கனவே மார்க்க மேதைகளால் ஆதாரபூர்வமானதாக அறிவிக்கப்பட்டு நடைமுறையில் ஒப்புக்கொள்ளப்பட்டிருப்பவைகளுக்கு முரண்படாமல் இருக்க வேண்டும். குர்ஆனுக்கு முரண்பட்டால் அதிசயம் கிடையாது அப்படின்னு சொல்லி கொள்கையில் புக் அடித்து வச்சுக்கிறது, இந்த மாதிரி வரகலண்ட ஆளுகளெல்லாம் விட்டு பயன் பண்ண விடுறது, எல்லாம் முரண்பட்டதெல்லாம் எல்லாத்தையும் ஏற்றுக்கடா போங்கடா அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ இப்படி நடிக்கக்கூடிய ஒரு நடிகரை கொண்டு வந்து கூலிக்கு நடிக்க வைக்கிற மாதிரி தான் இது. பேச விடுறதுலாம் நீங்கள் பேச விட்றீங்கல்ல ஜாக்குன்ற பேரில், எல்லாம் இப்படி தான். இந்த ஏற்கனவே ரசாதின்னு ஒரு ஆள் பேசிக்கிட்டு திரிகிறாருல, ஆதரித்து பேசணுமா எழுத்து பேசணுமான்னு மேடைக்கு ஏறுறதுக்கு முன்னாடி கேட்குறது, ஆதரித்து பேசணுமா எழுத்து பேசணுமா, அஜரத் இன்னைக்கு ஆதரிச்சு ஓகே, கை கட்டு ஓகே, பிரச்சனை இல்லை ஓகே, ரெண்டாவது ஜமாத்து ஓகே, ஆமீன் சப்தமாக விட்டு சொல்லு ஓகே, பேசிக்கிட்டு இருக்க போய் துண்டு சீட்டு கொடுப்பாங்க, வசூல் கொஞ்சம் கூட தர்றாங்களாம், கொஞ்சம் கண்டிங்க அதை அப்படின்னு. அவனை நெஞ்சில் கைக்கட்டது கூடாதுரா, அவன்டா அவன் சொன்னது நெஞ்சில் கைக்கட்டணும்னு, அஜரத்து நீங்கள் தான் இப்போ அஞ்சு நிமிஷம் முன்னாடி சொன்னீங்க, அதை நான் கண்டிக்கின்றேன், என்னைய நான் கண்டிக்கிறேன். இந்த நிலைமை தான் இவருக்கும். பார்க்குறோமா இல்லையாங்க, குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய செய்தி மறுக்கணும், இதெல்லாம் எப்படி ஹதீஸ்ன்னு சொல்லி கேள்வி கேட்டால் அதுக்கு உட்காந்துக்கிட்டு வியாக்கியானம் சொல்லிக்கிட்டு எந்த அளவுக்கா அந்த பேசின ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறுநீரை பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செய்வாங்களாம், தூங்குறப்ப வெளியே போய் சிறுநீர் கழிக்க பயப்படுவாங்களாம், யாரும் போட்டு தள்ளினாலும் போட்டு தள்ளிடுவாங்க, எதிரிகளுடைய பயம் இருக்குது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வல்லாஹு யஹ்ஸிமுக மினன் நாஸ், மனிதர்களுடைய கரங்கள்லேருந்து நபியே நான் உன்னை பாதுகாப்பேன், எவன் உன்னை தீண்ட முடியாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். இவர் ரசாதி பயந்துக்கிட்டு அதனால் வீட்டுக்குள்ளேயே சிறுநீர் ஒரு டப்பாவை பிடிச்சி சிறுநீர் கழிச்சு வச்சுருவாங்களாம், பாத்திரத்தில் கழிச்சு வச்சுருவாங்களாம், காலையில் எந்திரிச்சு கொண்டே யாரையா விட்டு தூக்கி ஊற்ற சொல்லுவாங்களாம். உம்மு ஐமன் ஒரு பெண்மணி, அவங்க வந்து தங்கியிருந்தாங்க போல் நைட்டு, பயங்கர தாகமாக இருந்திருக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழிச்சு வச்ச சிறுநீர் டப்பாவை எடுத்து
அடிச்சிட்டாங்களாம், சிறுநீரை குடிச்சிட்டாங்களாம். இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறுநீரை அந்த பெண்மணி குடித்து விட்டார்கள் அப்படின்னோடையும் உட்கார்ந்துருக்கார்கள்லாம், அல்லாஹு அக்பர் அப்படின்றாங்க. எதுக்குடா தக்பீர் முழங்கணும், கூறு கெட்டு போச்சா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறுநீரை குடிச்சிட்டாங்கன்னு அந்த உளறிக்கிட்டு இருக்கிறான், அதை உட்காந்துக்கிட்டு அல்லாஹ் அக்பர் தக்பீர் போட்டுக்கிட்டு இருக்க, கடைசியில் ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்களாம், என்னம்மா தூக்கி ஊத்தலையா, யார சூழல குடிச்சிட்டேனே, அப்படியா சிரிச்சாங்களாம், அப்படியா சிரிச்சுக்கிட்டு இனிமே உன்னை நரக நெருப்பு தீண்டாது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்லியிருப்பாங்களா? பார்த்தாலே தெரியல இட்டுக்கட்டப்பட்ட செய்தின்னு. இதுக்கு உட்கார்ந்துக்கிட்டு நீங்கள் வந்துக்கிட்டு கொடி பிடிச்சிக்கிட்டு பார்த்தீர்களா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வந்து தன்னுடைய சிறுநீரை வந்து எவ்வளவு புனிதமாக சொல்லியிருக்காங்க. கேள்வி கேட்குறான், பதில் சொல்ல முடியலை. எல்லாம் எதிரிகள் எல்லாம் கேள்வி கேட்குறான், என்னங்கடா இது, நபியினுடைய மூத்திரத்தை குடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு இருக்கு, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இப்படிலாம் செய்வாங்களா? தான் வரும்பொழுது தனக்காக பிறர் எழுந்து நிற்பதை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் வெறுத்தார்கள். அந்த அளவுக்கு சுயமரியாதையை பேண கற்றுக் கொடுத்த இந்த மார்க்கத்தில் அவங்களுடைய மூத்திரத்தை பிடிச்சி குடிக்க சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லி கேவலப்பட்டு எழுதி வைத்திருக்கின்றார்களே, இந்த ஸ்டெப்பு போனால் எல்லாம் வரத்தான் செய்யும். டோட்டலாக எல்லாம் வந்துட்டீங்கல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பைத்தியம்னு சொல்லியாச்சு, கிறுக்கன் சொல்லியாச்சு, பைத்தியம் நாங்கள் சொன்னோமா, பைத்தியம் என்று நாங்கள் சொன்னோமா, அதில் வேற கேள்வி வேற, நாங்கள் பைத்தியம்னு சொன்னோமா, நாங்கள் பைத்தியம்னு ஒரு காலத்திலையும் சொல்லவில்லை, எங்கள் மீது அவதூறு சொல்லாதீர்கள். வேற என்ன சொன்னேன், செய்யாதெல்லாம் செய்வாங்கன்னு சொன்னோம், அவன் மனைவிடத்தில் போயிருப்பான், போகவே இல்லை போனாங்க நினச்சாங்கன்னு சொன்னோம், இந்த மாதிரி 6 மாதம் இருந்தாங்கன்னு சொன்னோம், இது என்ன நான் என்ன பைத்தியம் நான் சொன்னேன், பைத்தியத்துக்கு உண்டான எல்லா வேலையும் தான் சொல்லிட்டியே, ஒருத்தையும் திருடன்னு குற்றச்சாட்டு வைக்கிறோம், இந்த மாதிரி வந்துக்கிட்டு நான் 10 மாடி மேலே ஏறி வீட்டுக்குள்ளே புகுந்து அங்கே இருக்கக்கூடிய பீரோவை திறந்து உடச்சி அதில் உள்ள 100 பவுன் நகையை அள்ளிட்டு போயிட்டான் ஒருத்தவன் அப்படின்னு நீ ஒரு ஆள் வந்து நம்மள்ட்ட சொல்கிறாரு, அட கொள்ளக்கார பையில திருடிட்டானா அப்படின்னு நம்ம கேட்குறோம், அவதூறு சொல்லாதீர்கள். ஏன், நான் கொள்ளையடித்தான் என்று நான் சொன்னேனா, திருடினான் என்று நான் சொன்னேனா, நான் அப்படி சொல்லவே இல்லையே. அழகான முறையிலே 10 மாடி ஏறினான், உள்ளே இறங்கினான், பீரோலை திறந்தான், 100 பவுனை எடுத்தான், அழகான முறையிலே இறங்கி ஓடிவிட்டான். இப்படி தானே நான் சொன்னேன், நீ வாசகம்தான் சொல்லலை கொள்ளையடிச்சான்னு, மற்ற எல்லா வேலையும் சொல்லிட்டேல, அதை தான் நான் ஒரு வரியில் சொல்கிறேன், கொள்ளையடிச்சிட்டான் திருடிட்டான். அந்த மாதிரி நீ பைத்தியத்துக்கு உண்டான எல்லா வேலையும் சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பைத்தியம் நான் சொல்லலை என்று சொன்னாய் என்றால், அப்போ இது திட்டமிட்டு அவதூறு தானே? இப்படி சொல்கிறவன் அநியாயக்கார நல்லா சொல்கிறானே, நேர்முரணாக முரண்படுதா இல்லையா என்று கேட்டால் பதில் சொல்லாமல் அதை நியாயப்படுத்திக்கிட்டு இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் என்று சொல்லி ஒரு உளறதை பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி நயவஞ்சகத்தனம் போடுறதுல இவரை மாதிரி மீறிலாம் நடிக்கலாம் முடியாது யாரும், அப்படி நயவஞ்சக நாடகம் எந்த அளவுக்குன்னா கேட்குறாங்க வெளியே வந்து மக்கள், ஏன் இவ்வளோ வருஷமாக நடிச்சுக்கிட்டா இருந்த, இத்தனை வருஷமாக எத்தனை பயான்லாம் நீ போய் பண்ண, அம்புட்டு நடிச்சுக்கிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்டால் அதுக்கு விளக்கத்தை பாருங்கள். நவம்பர் 2013 தான் மசூராவில் நான் சிகிரு குறித்த பிரச்சனையை கிளப்புகிறேன். இதற்கு முன்பு சற்று நெருக்கத்தில் தான் என் மனதில் மாற்றுக்கருத்து தோன்றுகின்றது. எனவே நவம்பர் 2013 நடந்த மசூராவில் என் கருத்தை தெரிவித்தேன். அன்றிலிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட 1 வருட இடைவெளி காலத்தில் தான் நான் இரட்டை நிலையை மேற்கொள்ள வேண்டி வந்தது. அதாவது வந்து கேட்குறாங்க, இத்தனை வருஷமாக நீங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னா, அப்படிலாம் அவதூறு சொல்லாதீங்க, 10 வருஷம் நடித்தேன்னு சொல்கிறீங்களே, 1 வருஷம் தானே நான் நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கேன், நான் நடித்தது நான் நயவஞ்சக வேடம் போட்டது 1 வருஷம் தானே, ஏன் 10 வருஷம் சொல்கிறீங்க, 1 வருஷம் நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்களே, 1 வருஷம் அப்போ இந்த மூதசிலாக்கள் யாருன்னு இவ்வளவு பயங்கரமாக ஆக்ரோஷமாக பேசுகிறாரு, இப்படின்னு தைவியம் அப்படின்ட்டு ஆயிஷா இல்லான்னு மேலே சொல்கிறீங்களே, 2000 இமாம காட்டினாலும் நீங்கள் ஏற்றுக்கிற மாட்டீங்களா, எல்லாம் வந்து எல்லாம் இதுக்கப்புறம் தான், எல்லாம் நடித்தது தான் அம்புட்டும், எவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு பார்த்தீங்களா, இதுக்கு மேலே வேறு யாருக்கு நடிப்பு தலைவர் பட்டம் கொடுக்கணும், நீங்கள் தான் அடிச்சுட்டு போயிட்டீங்களே, அந்தளவுக்கு நடிச்சுக்கிட்டு அதில் நம்மளோட விவாத ஒப்பந்தத்தில் வந்து நடித்தது இருக்கே, சுபானல்லா சொல்லவே வேணாம். வந்து முதல்ல கேட்குறோம், அதாவது வந்து உங்கள் கொள்கை என்னன்னு மட்டும் முதல்ல சொல்லிடுங்க, ஏன்னா வந்து அறந்தாங்கியில் ஒரு கொள்கையில் பேசுகிறீங்க, அப்புறம் வந்து பஸ்ஸில் ஏறுறப்போ ஒரு கொள்கையில் இருக்கீங்க, அந்த பஸ்ஸில் கொண்டு சீட்டில் உட்காரும்போது ஒரு கொள்கைக்கு மாறிடுறீங்க, அங்கே டிக்கெட் எடுக்கிறப்போ ஒரு கொள்கை, அப்புறம் இறங்குறப்போ ஒரு கொள்கை, அப்புறம் பல ஊர் கடந்து வந்திருக்கீங்க இப்போ சென்னைக்கு, இப்போ என்ன கொள்கைனு ஒழுங்காக சொல்லிடுங்க அப்படின்னு கேட்குறோம். யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்ட,
என்னைய பார்த்து கொள்கை என்னன்னு கேட்டியா? எனக்கு தான் கொள்கையே இல்லையே, அப்புறம் எதுக்கு என்கிட்ட கொள்கை என்ன கொள்கை என்னன்னு கேட்டுக்கிட்டு கிடக்குறீங்க என்று சொல்லி அவ்வளவு கோபப்படுறாரு கொள்கை என்னன்னு கேட்டதுக்கு. அப்போ வந்து இந்த மற்ற விஷயங்கள்லாம் எப்படி சகாபாக்களை பின்பற்றுறது, இதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டால் இதுன்னு எழுகிறாரு. ஏ சூனிய விஷயத்துல தான் நான் இந்த மாற்றுக்கருத்தில் இருக்கேன், ஒழிய சகாபாக்களை பின்பற்றுவது வழிகேடு அப்படின்னாரு. தெளிவாக வந்து டிக்ளரேஷன் வேற பண்ணியிருக்காரு, போட்டிருக்காரு பாருங்க. சகாபாக்களை பின்பற்றுதல், இமாம்களை பின்பற்றுதல், சலஃபுகளை பின்பற்றுதல், தர்கா, தரிகா, மதுகபு இவற்றில் எதிலும் எனக்கு உடன்பாடில்லை. எனவே தேவையில்லாமல் என்னை நான் இவற்றை ஆதரிப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்த வேண்டாம். குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான நபிமொழி ஆகிய இரண்டு மட்டுமே என்னுடைய கொள்கை. விவாத ஒப்பந்தம் சென்னையில் வேண்டாம், மதுரையில் நடப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். இப்போ சொன்னது இப்போ தான் நவம்பர் மாதம், நவம்பர் 11ஆம் தேதி, சரியா? இப்போ எத்தனை மாதம் ஆச்சு? 9 மாதம் ஆச்சு. அப்போ வந்து டிக்ளேர் பண்ணிட்டாரு, என்ன சொல்கிறாரு, சகாபாக்களை பின்பற்றுவது கரெக்டு, ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை நியாயப்படுத்தி இப்போ அதை தான் பேசிட்டு போயிருக்காரு. சகாபாக்களை பின்பற்றுவோன்னு தலைப்பில் பேசினார்ல, எல்லாம் வந்து சகாபாக்கள் அவங்க எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, அவங்கள இழிவுபடுத்துகிறாங்க, எல்லாம் இவர் என்னென்ன பேசுகிறாரு எல்லாத்தையும் தலையிலாக பற்றி எல்லாத்தையும் பேசிட்டு போகிறாரு. அப்போ யார் நாடகம் ஆடுறது? எங்களை விட்டு பிரிஞ்சு போனதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க, சகாபாக்களை பின்பற்றுவது வழிகேடு, எதோட சேர்த்த வழிகேடு, தர்கா, தரிகா, மதுகபு அதோட சேர்த்து ஈக்குவல். அப்போ அதுக்கடுத்து இருக்கா? அப்போ அதுக்கடுத்து வருது, வருஷப்படி தானே வரும். இல்லை வந்து சலப்புகளை பின்பற்றுறது, அதுக்கடுத்து வந்து வரும் போல அடுத்துலாம் மதுகபுலாம் அடுத்து வரும். அப்படி போனால் அப்படி தான் வரும், இப்படி போனால் கடைசியில் இப்படி வரும். யாரும் தெரியுதுல்ல ஆமித்து பக்ரி நிலைமையை பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக பவ்யமாக நின்று தர்காவுக்கு முன்னாடி பார்த்தியா ஊதிக்கிட்டு இருக்காருன்னு. இதுக்கு தான் நிலமை, தவியதை விட்டு இறங்கினவனுடைய நிலைமை இதுதான். குதிங்காலின் பக்கம் போனேன்னா நீ தவிய ஜமாத்தை விட்டு வெளியே போகிறப்ப நீ என்ன சொன்ன, இமாம்களை பின்பற்றுறது சாபாக்கள் வழிகேடு, அதில் நான் தெளிவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஜிப்பா போட்டியில் ஜிப்பாவை போட்டு எல்லாம் வந்து இந்த சலப்புகளுடைய வேடம் போட ஆரம்பிச்சிங்களா இல்லையா, அதுக்கடுத்து இப்படி தலப்பாக போட போகிறீங்க. ஜிப்பா ஓகே ஆயிடுச்சு, இப்போ தலப்பா ஒன்று பெண்டிங்கில் நிற்கிது, அது வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அல்ல, அப்படி தான் ஆக்குவான், அதுதான் அவங்களுடைய நிலைமை. அதனால தான் கொள்கை என்னன்னு சொல்ல முடியலைங்க. விவாத ஒப்பந்தம் தான் புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அறந்தாங்கியில் பேசுகிறாரு. அறந்தாங்கியில் என்ன தலைப்பு, குர்ஆனுக்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் ஒருபோதும் முரண்படவே செய்யாது, இதுதான் தலைப்பு. எங்கே அறந்தாங்கியில் ஒருபோதும் முரண்படவே செய்யாது அப்படின்னு பேசி பேசி முடிச்சுட்டு புதன்கிழமை வர்றாரு. உங்கள் கொள்கை என்னன்னு என்னன்னு சொல்லுங்கங்க அப்படின்றோம். குர்ஆனுக்கு எந்த ஹதீஸும் முரண்படாதா? அதெல்லாம் என்னுடைய கொள்கை கிடையாது. ஆனால் படுபா இப்போ நான் அறந்தாங்கியில் பேசிட்டு வர்ற, இல்லை ஆனால் அறந்தாங்கியில் அப்படிலாம் பேசவே இல்லை. அப்போ அது உங்கள் கொள்கை கிடையாதா? அதெல்லாம் என் கொள்கையே இல்லை. அப்போ அந்த தலைப்பில் நீங்கள் பேசியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்டர் எடுத்து காட்டுறோம். போஸ்டரில் என்ன போட்டிருக்கு தலைப்பு, ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் எந்த வகையிலும் அல் குர்ஆனுக்கு முரண்படாது, வழங்குபவர் அப்பாசலி, நவம்பர் 15 மார்க்க விளக்கு பொதுக்கூட்டம், பொதுக்கோட்டை அறந்தாங்கி. இந்த செல்லர்னால் எடுத்து காமிச்சேன், இந்த யாருக்கு போஸ்டர் பாருங்கள், வாங்கி பார்த்துட்டு இந்த தலைப்பில் நான் பேசினேன் சொல்லவே இல்லை. படுபாவி எப்படி நயவஞ்சக நாடகம், அல்லாவுடைய அச்சம் கொஞ்சமாவது இருக்கா உனக்கு? அப்போ இந்த தலைப்பு உங்களுக்கு தெரியாதா? இப்போ தான் இந்த தலைப்பை நான் பார்க்குறேன் அப்படின்னா அப்போ இவன் எந்த இதில் கொண்டே லிஸ்ட்டில் வைக்கிறது இவரை? கடைசியில் ஜாக்கில் வச்சு பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, இப்போ ஆப் அடிக்க போகிறாரு, இப்போ உங்களுக்கு வைக்க போகிறாரு உங்களுக்கு ஆப்பு, அதுதான் நடக்க போகுது. நீ நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எங்களை திட்டுறதுனால எவன் வேணாலும் வந்து ஏறிட்டு போ, பிரச்சனை இல்லை. நித்யானந்தா டேட் கேட்டால் கூட கொடுப்பாங்க உங்களை, நம்மளை திட்டுறதுக்கு. பிஜேபி திட்டணும், தவிஜ மாத்த திட்டணுமா? ஓகே போ, உனக்கு ஒரு ஒரு நாள் சும்மா வேணும் போ, அரை மணி நேரம் பண்ணிட்டு போ சொன்னாலும் சொல்லுவாங்க. ஏன் தலைப்பு வந்து நாங்கள் பெற்றோர்களை பேணுவோம்னு கொடுத்துருக்குறோம். நித்யானந்தாக்கு என்னடா தலைப்பு, ஒழுக்கம் என்பது உயிரினும் மேலானதுன்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க.
இதுதான் நிலைமை. நம்மளை திட்டுறதுக்கு எவன் வேணாலும் வந்தாலும் ஏற்றிட்டு போ, இதுக்கு தான் சர்க்கஸ் கூடாதுன்றோம். சர்க்கஸ் திடீர்னு ஒரு நாள் இன்னைக்கு என்னங்க, இன்னைக்கு புளிக்கு உடம்பு முடியலையா ஆம்பளைங்க, சிங்கத்தை வச்சு நடத்தி விடுங்கடா போங்கடா ஒரு மணி நேரம், இன்னைக்கு குரங்குக்கு காய்ச்சலாம்ல இன்னைக்கு, அப்போ ஒட்டை வச்சு இருக்கும்ல அதை வச்சு என்னத்தையா வித்த காட்டி விடுப்போ, யாருமே இல்லையா சரி நிர்வாகி பப்புன்னு வச்சு பண்ணுங்கடா போங்கடா, இதுதான் நிலைமை. இப்படிப்பட்ட ஆளை தான் நான் கொண்டு வந்து கொள்கைவாதியாக காட்டுறீங்க, இப்படிப்பட்டவர்கள் சொல்வது தான் கொள்கையா, இப்படிப்பட்டவர்கள் மாற்றி மாற்றி பேச கடைசி என்னன்னா புதன்கிழமை பேசிக்கிட்டு இருக்காருங்க. அப்போ வாட்ஸ்அப்பில் வருது, வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாகூரிலே உரையாற்றுகிறார், தலைப்பு ஆதாரபூர்வமான அதிசயில் எந்த வகையிலும் குரானுக்கு முரண்படாது அப்படின்னு தலைப்பு. அதை பார்த்துட்டு ஆச்சரியமாயிருச்சு, என்னடா இது இவ்வளோ பெரிய மகா நடிகனாக இருக்கான், இப்போ தான் இந்த தலைப்பு எனக்கு தெரியாதுன்ற கேட்குறோம். வர்ற வெள்ளிக்கிழமை எங்கேச்சி போகிறீங்க சொல்லுங்கள், ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள், நான் ஏன் சொல்லணும், நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள், தெரிஞ்சு போயிருன்னு பயந்தானே அரண்டு போய் சொல்லுங்கள் 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 சொல்லுங்கள், நீ சொல்லு, நீ தானே உனக்கு தலைப்பு கொடுத்துருப்பாங்கல்ல, எனக்கு தெரியலை சொல்லு சொல்லு சொல்லு, இந்த இந்த தலைப்பில் தானே பேசுகிற அப்படின்னா கல்லு மாதிரி உட்காந்துருக்காரு. ஆஹா புட்டு விளங்கிருச்சு, ஏன்டா அவங்க வாட்ஸ்அப்பில் அதுக்குள்ளே அனுப்பி விட்டது எனக்கு அப்படின்னு சொல்லி கல்லுனி வாய் துறக்கலைங்க, விவாத ஒப்பந்தத்தில் இருக்குது. அப்போ இப்படியெல்லாம் வந்து நாடகம் ஆடி விட்டு தான் என்னென்னு கேட்டால், நான் அல்லாவுக்கு பயந்து வெளியேறி இருக்கேன், இறைச்சந்தான் எனக்கு முக்கியம், அல்லாவுடைய பயத்தில் தான் நான் போயிருக்கேன், நான் நபித்தோழர்கள் ரொம்ப நேசிக்கிறேன், அடுத்து வர்றேன், நபித்தோழர்களை எப்படிலாம் நேசிக்கணும்னு சொல்லியிருக்காரு. முதல்ல வச்ச வாதத்தை பாருங்க, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், என்னுடைய உம்மத்தினர் சஹாபாக்களுக்கு நான் வந்து பாதுகாப்பு, நான் போயிட்டேன்னா என்னுடைய தோழர்களுக்கு வர வேண்டியது வந்துவிடும், என்னுடைய தோழர்கள் என்னுடைய சமுதாயத்திற்கு பாதுகாப்பு, என்னுடைய தோழர்கள் எல்லாம் போயிட்டாங்கன்னா என்னுடைய சமுதாயத்துக்கு வர வேண்டியது வந்துவிடும் அப்படின்னு சொல்லி நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பார்த்தீங்களா, சஹாபாக்கள் தான் நம்மளுடைய சமுதாயத்துக்கு பாதுகாப்பு, அவங்க போனதுக்கப்புறம் தான் ஃபித்னாக்கள் வருது, குழப்பங்கள் பண்ணுறாங்க, ஹதீஸ்களை மறுக்கணுன்றான், நம்மளை திட்டுறதுக்கு தான் இந்த ஹதீஸு, இந்த ஹதீஸை சொல்கிறாரு. சரி அப்போ இந்த ஹதீஸை வந்து சகாபாக்கள் இருக்கிற வரைக்கும் சமுதாயத்துக்கு முழு பாதுகாப்புன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து விளக்கம் சொல்லணுமா இல்லையா, என்னென்னலாம் நான் நபீல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன பிறகு என்னென்னலாம் நடந்துச்சு பார்க்குறோமா இல்லையா, ஹதீஸ்களில் செய்திகள் வருதா இல்லையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு சகாபாக்கள் தங்களுக்கு மத்தியில் வெட்டிக்கிட்டு செத்தாங்களே, அடிச்சுக்கிட்டு செத்தாங்களே, போர் நடந்துச்சே, ஒட்டக போர் நடந்துச்சே, அலிரலில்லானவங்களுக்கும் ஐஷர் அலிலானுக்கும் போர் நடந்துச்சே, முஆவியாக்கு அலிரலில்லானுக்கும் போர் நடந்துச்சே, உஸ்மான் அலிலானு கொல்லப்பட்டாரே, அப்போ பாதுகாப்புனா என்ன பாதுகாப்புன்னு சொல்லணும், இப்போ நீங்கள் விளக்கணுமா இல்லையாங்க, என்னுடைய தோழர்கள் வந்து என்னுடைய சமுதாயத்திற்கு பாதுகாப்பு, அவங்க தோழர்கள் அவங்களே பாதுகாத்துக்கிற முடியலை, உஸ்மான் அலிலானு கொலை பண்ணிட்டாங்க, மதீனாவில் வச்சு தான் கொலை பண்ணுறான், எந்த அளவிற்கு என்றால் மதினால இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை நடந்த பிறகு மதினால தலைநகரமாக வைக்க முடியலை, எடுத்துக்கிட்டு ஓடக்கூடிய நிலைமை, அப்படின்னா பாதுகாப்புனா நீங்கள் சொல்லணும், இப்போ இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லுங்கள், என்னுடைய சமுதாயத்தவர்களுக்கு வந்து சகாபாக்கள் பாதுகாப்பு, அவங்க போயிட்டாங்கன்னா வாக்களிக்கப்பட்டது வந்துடும் அப்படின்னா அவங்க இருக்கிற நேரத்திலே அடித்து செத்தாங்களே, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எச்சரிக்கை செஞ்சாங்களே, நீங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கிட்டு நீங்கள் வந்து செத்துறாதீங்க காபீர்கள் ஆயிடாதீங்கன்னு எச்சரிக்கை பண்ணாங்களா இல்லையா, அப்போ இதுக்கு வர தான் விளக்கம் சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சகாபாக்களை பின்பற்றுறது வந்து எந்த ஒரு சகாபியும் வழிகேட சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீங்க வரலாறு எடுத்து பாருங்க, சகாபாக்கள் இருக்கிற வரைக்கும் கொள்கை குழப்பமே வரணும், ஒழுங்கா ஈமான் இஸ்லாம் ஒழுங்கா போய்கிட்டு இருந்துச்சு, இந்த சகாபாக்களுக்கு அடுத்து வந்தார்களே அந்த கூட்டத்துலதான் இந்த குழப்பங்கள் சித்தனாக்கள் நபிமொழிகளை மறுக்கிறது குரான் வசனத்துல விளையாடுறது தனித்தனி கூட்டமாக இஸ்லாத்துல பிரிவுகளாக உருவாக்குறது இவ்வளவு வழிகேடுகளும் சகாபாக்களுக்கு பிறகுதான் வந்தது. எவ்வளவு தெளிவா பேசுறாரு பாத்தீங்களா, சகாபாக்கள் இருந்த வரைக்கும் எதுவுமே நடக்கல, எந்த பிரிவுமே இல்லையா, எந்த பிரிவுமே இல்லை, அதுதான் சிறந்த சமுதாயம், அது வந்து அவங்க போனதுக்கு அப்புறம் தான் எல்லாம் வந்துச்சு, அவங்க இருக்கிறப்ப எல்லாம் வந்துருச்சு, ஆனா பொய் சொல்றாரு, ஹதீஸை திரிக்கிறாரு வளைக்கிறாரு,
அவர் இஷ்டத்துக்கு மனம் முரண்டா விளக்கம் சொல்றாரு. அந்த இதுக்கு அவர் விளக்கம் சொல்லணும். அடுத்து இதுதான் சிறந்த சமுதாயம் என்றாரு. நபி அவர்கள் கொடுத்த அந்தஸ்தை மூமின்கள் அந்த சஹாபாக்களுக்கு கொடுப்பாங்க. நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு என்ன அந்தஸ்து கொடுத்தாங்க? புகாரில 2651 ஹதீஸ், கைருக்கும் கருணி, உங்களில் சிறந்தவர் என் சமூகத்தை சார்ந்தவர்கள், சும்மல்லதீன எழுணமும் சும்மல்லதீன எழுணமும். அதற்கு பிறகு அடுத்த சமூகத்தில் அடுத்த நூற்றாண்டில் வரக்கூடியவர்கள், அதற்கு பிறகு அடுத்த நூற்றாண்டில் வரக்கூடியவர்கள், இப்படி நபி அவர்கள் சொல்கிறார்கள். ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் சிறந்த சமுதாயங்கள் நபி அவர்கள் யாரும் சொன்னாங்க? கைருக்கும் கருணி, நீங்கள் தான் என்னோட வாழ்ந்தீங்களே, இந்த சஹாபாக்களாகிய நீங்கள் தான் வரக்கூடிய ஒவ்வொரு சமூகத்திலையும் சிறந்தவர்கள், நீங்கள் தான், மற்றவங்க உங்களுக்கு பின்னாடி தான். இது நபி அவர்களுடைய சொல். இது எதுக்கு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த சமுதாயம்னு? அதுக்குரிய காரணத்தை பின்னாடி விளக்குறாங்க, அதை இருட்டடிப்பு. ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, சிறந்த சமுதாயம் நீங்க, அதுக்கடுத்த சிறந்த சமுதாயம் உங்களுக்கு அடுத்து வரக்கூடியவர்கள் தாபியன்கள், அதுக்கடுத்த சிறந்த சமுதாயம் தபா தாபியன்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் சிறந்த சமுதாயம் தெரியுமா? நீங்க வந்து சாட்சி பகர்றதுல கரெக்டா இருப்பீங்க, அமானிதத்தை கரெக்டாக பேணுவீங்க, பொய் சாட்சி சொல்ல மாட்டீங்க, வழியை போய் சாட்சி சொல்ல மாட்டீங்க, இதனால சிறந்த சமுதாயம்னு சொன்னாங்க. இதில் கரெக்டாக நீங்கள் நடப்பீங்கன்றதுக்கு தான் சொன்னதே ஒழிய, சிறந்த சமுதாயம்னு அவங்க செஞ்ச எல்லாத்தையுமே நம்ம செய்யணும்னு அர்த்தமா? வெட்டிக்கிட்டு செத்தாங்களே அந்த மாதிரி நம்மளும் வெட்டிக்கிட்டு சாகணுமா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துக்கு பிறகு பின்னாடி பெரிய பெரிய குழப்பங்கள்லாம் வந்துச்சே, அது எல்லாத்தையும் நம்மளும் அரங்கேற்றணும்னு சொல்ல வருகின்றீர்களா? இப்படி தங்களுக்குள்ளே வெட்டிக்கிட்டவர்கள் தான் சிறந்த சமுதாயமா? விளக்கம் சொல்லணும். இது நம்ம கேட்க, அவரே இதை கேட்டிருக்காரு. இப்போ அதை இருட்டடிப்பு பண்ணிட்டு அப்படியே வந்து தலையிலாக பேசுகிறத பார்க்குறோம். அடுத்து சொல்கிறாரு, சஹாபாக்களுக்கு எல்லாமே தெரியும், அவங்களுக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை, என்னதையோ சொல்லி ஆகணும்ல. இப்போ இப்போ செலவு கொள்கையில் போய் சேர்ந்தாச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி ஜாலடா கொண்டாது தான் அங்கே வேலை கொடுப்பாங்க, இல்லைன்னா மண்டையில் தட்டி வெளியே அனுப்பி விட்ருவாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பேசணும்ல, அதுக்கு சொல்லிட்டு அவரே உளறிட்டார். இல்லை இல்லை, எல்லாம் தெரியும்னா எல்லாம் தெரியாது, கொஞ்சம் தெரியும், ஒரு ஆளுக்கு தெரியும், ஒரு ஆளுக்கு தெரியாது, எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து கணக்கு பார்த்தா எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும், ஒண்ணுமே புரியாது. இப்ப சொல்றது பாருங்க, எந்த சஹாபியுடைய சொல்லை சஹாபியை எடுக்காம மார்க்கத்தை எவனும் படிக்க முடியாது, மார்க்கத்தை எவனும் படிக்க முடியாது, மார்க்கத்தை எவனும் படிக்க முடியாது, யாரும் புரிய முடியாது. அவ எல்லாத்தையும் தெரிஞ்சவங்க யார்? எல்லாத்துக்கும் அதிகமா தெரிஞ்சவங்க யாரு? சஹாபாக்கள். அவங்களோட நம்ம தெரிய முடியுமா? ஒரு சில விஷயங்கள் ஒரு சாதிக்கு தெரியாத விஷயம் நம்ம தெரியலாம், ஒரு சில விஷயங்கள் ஒரு சாதிக்கு தெரியாத விஷயம் நம்ம தெரியலாம், ஒரு சில விஷயங்கள் ஒரு சாதிக்கு தெரியாத விஷயம் நம்ம தெரியலாம். ஆனா தெரிஞ்சது தெரியாதது பொதுவா வரும்போது நம்மை விட அவர்கள் தான் அதிக மனிதவர்கள். எப்படி அப்படியே போட்டு வளர்ப்புறாரு, எல்லாம் தெரிஞ்ச எல்லாம் தெரிஞ்சுன்னு சொல்ல முடியாது, நமக்கு தெரியாத அவங்க தெரியும், அவங்க தெரியாத நமக்கு தெரியும், ஆனா நம்ம சேர்த்து கணக்கு பண்ணி பார்த்தோம்னா நம்மளை விட அவங்களுக்கு கூட தெரியும், எல்லாரும் சேர்த்து வச்சோம்னா எல்லாருக்கும் எல்லாரும் தெரியும். பார்த்தீங்களா, இங்கே இருக்கிறப்ப வார்த்தைகள்லாம் எப்படி வந்துச்சு? இப்போ அந்த பாத்தில் போனவனையும் என்ன உளர்றாருன்னு அவருக்கே தெரியலை, அப்படி உளரக்கூடியதை பார்க்குறோம். அப்போ எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு அவரே சொல்கிறாரு, ஆய் சாரில் அது தெரியலை, இவங்களுக்கு இது தெரியலை, இவன் உமர தவறு, அவன் அவர் செஞ்சது தான் தேவையில்லாமல் செய்ய தான் செஞ்சாரு, உமர தவறு செஞ்சாரு சொல்கிறாரு. உமர் அலியல் அவர்கள் ஆரம்பத்தில் ரசுலா காலத்தில் ஒரு ஆள் மூணு தலாக்குன்னு ஒரு நேரத்தில் சொன்னால் அது ஒரு தலாக்கா ரசூலா காலத்துல கருதப்பட்டுச்சு, அபூபக்கர் காலத்துல அப்படிதான் நிலை இருந்துச்சு, உமர் அலிலுடைய காலத்துல அப்படிதான் இருந்துச்சு. ஆனா பிற்காலத்து உமர் அலிலவங்க என்ன பண்ணாங்க, மக்கள் அவசரப்படுறாங்கன்னு சொல்லி மூணு தலாக்குன்னு சொன்னா மூணு ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நம்ம எல்லாம் என்ன பேசணும், என்ன சொன்னோம், ரசூலா என்ன செஞ்சாங்களோ அதான் செய்வேன், உமர் அலிலவங்க செஞ்சாங்க தப்பா அதாவது விளங்கி செஞ்சிருப்பாங்க, நம்ம அதை எடுக்க முடியாது, தப்பு தப்பு தான். நபி மொழிக்கு தப்பா புரிஞ்சுட்டாங்கன்னா தப்பு தப்பு தான், நம்ம நம்பி மொழியை தான் ஃபாலோ பண்ண முடியும். இதானே அக்கீதா, இதானே கொள்கை, இதுதான் அக்கீதா, இதுதான் கொள்கைன்னு அதை விட்டு பரண்டு போச்சு டோட்டலா. இது எப்போ பேசுனதுன்னா, இப்போ ஒரு மூணு மாதம் முன்னாடி அக்கீதா கொள்கைன்னு சொல்லிட்டு பேசிட்டு அதில் உட்காந்து பேச்சுவார்த்தை என்ன எப்படி என்ன என்ன செய்யறது, அக்கீதாவை மாத்திரா உனக்கு வேலை போட்டு தர்றேன், அப்போ அக்கீதாவை மாத்திரும் பிரச்சனை இல்லை. இவ்வளவு இது எங்கே பேசுனா, ஜித்தால பேசுனது, ஜித்தால பேசும் பொழுது டீலிங்க்கு முன்னாடி நினைக்கிறேன் டீலிங் பேசுறதுக்கு முன்னாடி, இதுக்கப்புறம் தான் தெளிவாக அறிவிக்கிறாரு, ஆ இல்லை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி டோட்டலாக சஹாபாக்கள் எதை எதெல்லாம் செஞ்சாங்களோ எல்லாத்தையும் செய்யணுமா? இப்போ அந்தளவுக்கு ஆகிப்போச்சு. எந்த அளவுக்குன்னா மதுரையில் பேசியிருக்காரு, என்னென்ன சொல்கிறாருன்னு பாருங்க.
இந்த மாதிரி வந்து இப்னு உமர் அலி இல்லான்னு வந்து பிஜே கேவலப்படுத்துகிறாரு. இப்னு உமர் வந்து ஒரு வழியாக போனார்னா ஒரு இடத்துல ஒன்றுக்கு இருப்பாராம். அப்படி ஒன்றுக்கு இருந்ததுன்னா ஏன் இங்கே ஒன்றுக்கு இருக்கிறீங்க அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வழியாக போகும்போது இந்த இடத்துல ஒன்றுக்கு இருந்தாங்க, அதனால் நான் ஒன்றுக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்புறம் ஒரு இடத்துல போனால் இப்படி வளைஞ்சு போகிறாங்கன்னு வைங்களேன், நேராக பாதை இருக்கும், ஏங்க நேராக போக வளைஞ்சு போகிறீங்க, இல்லை இந்த இடத்துல ரசூலாக வளைஞ்சு போனாங்க, ஏங்க நீங்கள் போகிறது நேராக தானே போகணும், இல்லை நான் வளைஞ்சு ரசூலா முந்தினால் நான் அப்படி வளைஞ்சு போவேன், இப்படிலாம் வந்து பல வேலைகளை செய்வாங்க அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் வந்து வகியா, இதெல்லாம் நம்ம செய்யணுமா, இதெல்லாம் நம்ம செய்ய தேவையில்லை, இதை பிஜே விளக்குறாரு. இது வந்து இந்த மாதிரி அவருக்கு விளங்கலை, எது வகி வகி இல்லைன்னு பிரிக்க தெரியாமல் இவர் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காரு, ஆனால் வந்து இது வந்து மார்க்கம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்களுக்கு உடனே கோபம் வந்துருச்சு, இது என்ன இது, இவ்வளோ பெரிய அவதூறு பார்த்தீர்களா, இப்னு உமர் எப்படி கேவலப்படுத்துகிறாருன்னு இதை சொன்னோன்னே எல்லாரும் கொள்ளுன்னு கடந்து வேற சிரிக்கிறாங்க, அம்பிட்டு பேரும் அறியாத மக்கள் அம்பிட்டு பேர் சிரிக்கிறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறியாத ஆள் சொல்கிறாரு, இந்த மாதிரி சிரிக்கிறார்கள், ஆனால் சஹாபாக்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் ஒரு மூணு பேர் செஞ்சது சொல்கிறாரு. அதாவது வந்து அனசரலியில் என்ன செஞ்சாங்களாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போயிருக்கும் பொழுது ஒரு தையக்காரர் வீட்டில் போகும்பொழுது சுரக்காயை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி எடுத்து சாப்பிட்டாங்களாம், அன்னையில் இருந்து நானும் சுரக்காயை விரும்பி சாப்பிடக்கூடியவனாக ஆகிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கு பயான் கேட்க போனவங்க எல்லாம் பாவம் கேட்குறாரு மக்கள்கிட்ட, இப்போ நீங்கள் சுரக்காத்தின ஆரம்பிச்சிருவீங்கல்ல, அதானே பார்த்தேன், அப்போ இது வந்து ஒரு பிரியத்தில் செய்கிறது, இது அப்போ பிரியத்தில் செய்கிறதுன்ட்டு ஒரு பட்டியல் ஒரு மூணு பேர் செஞ்சது. ஹாலிது பின் வலிதோட சேர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடும்பு சக்கரி சாப்பிட போகும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடும்பை வேணான்ட்டாங்க, நம்ம என்ன பயான் கேட்டிருக்கோம், அதை ஹாலிது பின் எடுத்து திண்டாருன்னு தெரியும். அப்போ அவர் பின்பற்றலை, அவர் பின்பற்றலை இல்லை, உடும்புக்கறி எனக்கு பிடிக்கலன்னு சொல்லலை. பார்த்தீர்களா சகோதரர்களே, இந்த ஹதீஸை படித்தவருக்கு அதுக்கு கீழே உள்ள செய்தி தெரியவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி என்ன சொன்னாங்க தெரியுமா, அப்போனா நானும் உடும்புக்கறி தின்னலன்னு சொல்லிட்டாங்க, இப்படி பின்பற்றினார்கள், இப்படி முகப்பத்து வைத்தார்கள். அப்போ ஹாலிது பின் வலிது முகப்பத்து வைக்கலப்ப, ஹாலிது பின் வலிது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வெறுத்தாரா அப்படி சொல்ல வருவீங்களா. அபு அய்யூப் அன்சாரி பூண்டு தின்ன மாட்டேன்னு சொன்னாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாட எனக்கு பிடிக்காதுன்னு, இதனால நானும் இனிமேல் பூண்டு தின்ன மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஜுவரில் இல்லான்னு அவங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வினிகர் நல்ல ஒரு தொட்டுக்கறின்னு சொன்னாங்களாம், அதனால வினிகரைத்தான் நான் விரும்பி தின்றேன். பார்த்தீர்களா சோர்களே, சஹாபாக்கள் எவ்வளவு பிரியம் வச்சுருக்கிறாங்க, ஆனால் இவரை பாருங்கள் கேலி பண்ணுறாரு. இதெல்லாம் நம்ம செய்கிறது என்ன ஒரு எவ்வளோ ஒரு சந்தோஷத்துக்குரிய ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு இதை நியாயப்படுத்துகிறாருங்க. அப்போனா என்ன செய்யணும், அப்பா சரியை கூட்டிகிட்டு போய் சுரக்கா குழம்பு தொட்டுக்கறி குழம்பு என்ன வினிகர் தரவா வச்சு தின்றியா, அட படுவாங்கல்ல, ஏன்டா எனக்கு டெய்லி வந்து சிக்கன் மட்டன் தானடா கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க, நீ தானே ஜாக்கில் பயன் பண்ண, வினிகர் ரொம்ப பிடிச்ச உணவுன்னு, அப்போ மற்ற சகாபாக்கள் தின்னலாம், நீ தின்ன மாட்டப்ப அப்படி தானே அர்த்தம். அப்போ அபூஹுரைரா இல்லான்னு செய்தியும் வருதா இல்லையா, அதை ஒரு பார்த்தாரான்னு தெரியல. இந்த மாதிரி வந்து பொறிச்ச ஆடு வைக்கப்படுது அபூஹுரைரா இல்லான்னு முன்னாடி, இதை நான் சாப்பிட மாட்டேன், ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்கோதுமையில் செஞ்ச ரொட்டி அதை தின்று வயிறு நிரம்பாமல் தான் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்தாங்க, அதனால் பொறிச்ச கறி நான் தின்ன மாட்டேன் அப்படின்னு சொன்னார்ல, நீ சரியான ஆளாக இருந்தால் டிக்ளேர் பண்ண அனுப்ப, பொறிச்ச கறி தின்ன மாட்டேன், எல்லாம் சிரிக்கிறாங்க, போச்சுரா இன்னைக்கு சோத்துக்கு ஆப்போசி விட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, பொறிச்ச கறி நான் தின்ன மாட்டேன் சொல்லணுமா இல்லையா, எனக்கு வினிகர் அண்டு சுரக்காய் இது ரெண்டை தவிர எனக்கு வேறு எதுவும் பிடிக்காது. அப்புறம் எதுக்குப்பா வந்துக்கிட்டு உம்ரா போகிறதுக்கு தவீஜ் ஜமாத்தில் அப்ளை பண்ணி பயானியான்னு போட்டு விடுங்க ஜி, கொஞ்சம் சவுதி அரேபியா பக்கம் உம்ரா பண்ணிட்டு வர்றேன், சரி ரொம்ப விவாதத்தாக கேட்குறாரு ரொம்ப ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி போட்டு விட்டாங்க. போனால் தான் தெரியுது ஜாலியாத்தில் எவ்வளோ கிடைக்குன்னு கேட்குறதுக்கு தான் போயிருக்கான், அதுக்கப்புறம் தான் தெரிய வருது ஜாலியாத்தில் எவ்வளோ சம்பளம் என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் கேட்டு எல்லா ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உம்ரானா முடிச்சுட்டு ஜித்தாவில் வந்து சூனியம் கரெக்டானு பயன் பண்ணிட்டு வந்துட்டார். வந்து நான் தௌபா செஞ்சு திருந்துட்டேன், உம்ராவோடு நான் தௌபா பண்ணிட்டேன், அப்போ உம்ரா பண்ணிவிட்டு திருப்பி என் ஜித்தாவில் வந்து பயன் பண்ணேன், அப்போ அதுக்கு எப்போ தௌபா பண்ணேன், ஏர்போர்ட்டில் இறங்கணுமா,
அப்போ வந்து இவர் இப்போ இப்படி சொல்கிறதா இருந்தால் என்ன செய்யணும்? உம்ரா நான் போக விரும்புகிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதில் உம்ரா போனாங்களோ அதில் தான் நான் போகணும், அதுதான் எனக்கு மிக விருப்பமானது, தயவுசெய்து எனக்கு ஒரு ஒட்டகம் கொடுங்க ஜி, கேட்கணுமா இல்லையாங்க? அதுதானே விருப்பமானது, நான் ஒட்டகத்தில் தான் உம்ரா பண்ணுவேன், ஹஜ்ஜு போகிறதா இருந்தாலும் ஒட்டகம்தான், ஏங்க இடையில கடல்லாம் இருக்கேங்க, கடல் இருந்தாலும் ஒட்டகம்தான், ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒட்டகத்தில் போனதுனால எனக்கு ஒட்டகம்தான் விருப்பமானது சொல்லுவாப்போம். அப்போ உனக்கே தெரியுது இது தப்பு அப்படின்னு, ஏன்னா இவரே பேசியிருக்காரு, அம்புட்டும் அம்புட்டும் கிளிப்பிங் இருக்கு, கோதுமை ரொட்டியை திம்பியா ஒட்டகத்தில் போவியா, இது நான் ரசூல் நான் செஞ்சது தானே, ஏன் செய்ய மாட்டேன்ற, இதெல்லாம் அதிசயம் இல்லை அவ்வளோ சொல்லிட்டு இப்போ இங்கே என்ன பயானு? சுரக்கா தின்னுங்க, வினிகர் தின்னுங்க, எல்லாம் வந்து விருப்பமாக சாப்பிடுங்க, எனக்கு மட்டும் ஒரு பிரியாணி ஆர்டர் போட்டுருங்க, இதுதானே உங்கள் நிலைமை? அப்போ சகாபாக்கில் நம்ம திட்டுறோமா, அதுக்கு தான் இதை போடுறாரு, இவரே சொல்லியிருக்காரு இப்னு உமர் மேட்ரு. நபி சொல்லாத சஹாபி சொல்லாத ஏற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லை, நபி சொன்னதை இவங்க புரிஞ்சு செஞ்சுருப்பாங்க நமக்கு வந்திருக்கும். இப்னு உமர்லாம் ஜகாத்தை பற்றி சொல்கிறாரு, பல விஷயங்களை சொல்கிறாரு, அதெல்லாம் பொய் சொல்ல வாய்ப்பு இருக்கவே இல்லை. இப்னு உமர்லாம் நிறைய நீங்கள் சம்மந்தப்பட்ட சவரும் எழுதியிருக்கிறாங்க, நபி ஒரு இடத்துல ஒன்றுக்கு இருந்தால் அங்கே போய் ஒன்றுக்கு இருப்பாங்க, அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் தேவையில்லை, அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க, அதெல்லாம் தேவையில்லை, அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க, அதனால நீ அந்த மாதிரி செஞ்சுக்க, எப்படிப்பட்ட தெளிவான உளறல்னு பாருங்க, இந்த மாதிரி உளறி பார்த்துருக்கீங்களா இப்படி சொல்றாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் மேல அவதூறு சொல்றோமா, அதுதான் பயம், அவரிடத்துல ஏற்பட்ட தவறுகளை சொல்லி தவறாக இருக்கட்டுமே, இப்போ உள்ள டாபிக் தவறு இல்லை அவதூறு. இப்ப நம்ம இன்னைக்கு சொல்ல போற விஷயம் எல்லாம் என்னது, அவர் செஞ்ச தவறு அது கிடையாது, அவதூற ஏன் பேசுற, அதான் நம்ம கேட்க போற கேள்வி. அவதூறை தான் இவங்க விளக்குறதுக்காகத்தான் இவங்க நிகழ்ச்சி போட்டாலாம். இப்ப அவதூறு விளக்குறத பாருங்க, அபு அய்யூப் அல் அன்சாரின்றவர் என்ன செஞ்சாராம், பூண்டை வெறுத்தாருன்னு சொன்னீங்கல்ல, இவரே பேசியிருக்காரு, முஸ்லிம்ல 3827 அதுல பாருங்க, அபு அய்யூப் அல் அன்சாரி அவர் ரசூலுல்லாஹி இருக்கும்போது அவருக்கு ஒரு உணவு கொண்டு வரப்படுது, அதுல பூண்டை தான் இருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடல, அப்ப அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, அல்லாஹ் இது என்ன ஹராமா, பூண்டை சாப்பிட மாட்டீங்க, இது ஹராமா, இல்ல அந்த மாடை வருங்கிற நேரம் அதை சாப்பிடல, ஆனா ஹலால் தான் அது இருக்குது. 1186 செய்தி, அபு அய்யூப் அன்சாரி மஹமூத் இப்னு ரபியா அப்படிங்கிறவரு ஒரு அதிசயம் அறிவிக்கிறார். இத்துபான் பின் மாலிக் என்ற சஹாபி எனக்கு சொன்னார், என்ன சொன்னார், யார் லா இலா இல்லல்லாஹ் என்று சொல்கிறாரோ அவர் சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு போக மாட்டார், நரகம் அவருக்கு ஹராம் ஆகி விடுகிறது அப்படின்னு ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸ் யாருக்காவது தெரியாம இருக்குமா? எல்லோருக்கும் தெரியும், எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? என தௌஹீதை சொல்லக்கூடிய ஹதீஸ், லா இலா இல்லல்லாஹ் என்று சொன்னால் நரகம் ஹராம். இந்த செய்தியை மஹமூது இப்னு ரபியா இத்பான் பின் மாலிக் சொன்னார், இத்பான் பின் மாலிக் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அறிவிப்பாளர் எத்தனை பேருங்க? ஒரே ஒரு ஆள் தான் இடையில வர்றார், மஹமூது இப்னு ரபியா நேரடியாக பார்க்கிறார், இத்பான் பின் மாலிக் தான் இடையில கேப், சஹாபி சொன்னதாக அவர் அறிவிக்கிறார். நமக்கு இருக்கிற மாதிரி புகாரிக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் 10 பேரு, 8 பேரு, 7 பேர், 6 பேரு அந்த கணக்கு இல்ல, ஒரே ஒரு ஆள் இத்பான் பின் மாலிக், அறிவிப்பாளர் கிடையாதுங்க, அவ்வளவு நெருக்கமா இருக்கிறார். அபு அய்யூப் என்ன செய்யறாரு தெரியுமா? இந்த அதிசயம் மறுக்கிறார், அன்கராலைய அபு அய்யூப் அந்த அதிசயம் மறுத்தார். வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக, மா அதுன்னு ரசூலல்லாஹி மா குல்த கத்து, நீ சொன்ன கருத்தை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று நான் நினைக்கவில்லை, ரசூலுல்லாஹ் சொல்லலன்னு மறுத்துட்டார். ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லல, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்க என்று நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறார். இவருக்கு கஷ்டமாயிடுச்சு, என்னடா நம்ம இத்துபான் மின் மாலிக்கு சொன்னாருங்கிறோம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்கிறோம், இவர் மறுக்கிறாருன்னு, சரி நம்ம தான் தப்பா கேட்டுட்டோமோ, மறுபடியும் போய் கேட்கிறாரு இத்துபான் மின் மாலிக்கிட்ட போய், இந்த மாதிரி ஒரு ஹதீஸ் எனக்கு முன்னாடி சொன்னீங்களே, அந்த ஹதீஸ இவர் மறுக்கிறாரு, உண்மையில அந்த ஹதீஸ் சரிதானா,
இத்மான் பின் மாலிக் சொன்னாரு, ரசூலுல்லா அப்படி சொன்னாங்க, அது சரிதான். இவ்வளவு தெளிவா ரசூல் சொன்னாங்கன்னு சொன்ன செய்தியை யார் மறுத்திருக்கா? அபு அய்யூப் அல் அன்சாரி, அவர் மறுத்தாருன்னு வருது. அதே அபு அய்யூப் அல் அன்சாரி தான் பூண்டு தின்ன மாட்டேன்றாரு. பாருங்க, பூண்டு தின்ன மாட்டேன்றத இப்ப போக்கஸ் டோட்டலா பார்த்தீர்களா? அவர் பூண்டை வெறுத்தாரே, செய்ய மாட்டீர்களா? அவர் தான் பூண்டை வெறுத்த மாதிரி இந்த அதிசயம் வெறுத்தாரு. அப்ப அதை சொல்லு பார்ப்போம். ஒண்ணுக்கு மத்த செய்தியை பேசிக்கிட்டு இருக்க, பூண்டை நீ வெறுப்பியா? பூண்டு போட்டு தானே குழம்பு வைக்கிறீங்க. இனிமே உங்க வீட்டில் போடக்கூடிய மட்டன் சிக்கனு எந்த இதுலையும் வந்து பூண்டு போடாதீங்க. இனிமே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன வெறுத்திருக்காங்க, அதனால பூண்டு போட மாட்டேன்னு சொல்லு பார்ப்போம். அதை பயான் பண்ணுவீங்களா? அப்போ நல்லா தெரியுது இது வந்து பின்பற்ற தகுந்தது அல்ல. அப்போ அதையும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. அப்போ இது நயவஞ்சக வேடம் தானே? அதோடு மட்டும் இல்லாமல் அதில் இந்த மாதிரி வந்து புகாரி முஸ்லீம் இதெல்லாம் இப்போ நம்மள்கிட்ட கிடையாது. அதே மாதிரி வந்து குரானே கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் எல்லார்ட்டையும் இல்லை. புகாரி முஸ்லீம் எதுவும் கிடந்திருக்காது, ஏன்னா பின்னாடி தான் தொகுக்கப்பட்டது. எல்லாருக்கும் எல்லா ஹதீஸும் தெரியாது அப்படின்னு சொன்னால் அதை பிஜே பேசுகிறாரு. ஏன்னா வந்து அவங்க ஆய்வு பண்ணுறதுக்கு எல்லாமே தையில மெட்டீரியலாக இல்லை. ஆனால் இப்போ வந்து நம்மள்கிட்ட மெட்டீரியல் இருக்குது, அதை வச்சு நம்ம செக் பண்ணிடுவோம். சாஃப்ட்வேர் இருக்குது, சாஃப்ட்வேரில் ஒரு வார்த்தையை போட்டு அடித்தோம்னா எல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லி பிஜே சொல்கிறாருங்க. இதை போட்டு பார்த்தீர்களா எப்படி கேவலப்படுத்துகிறாரு பாருங்கள். சகாபாக்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாதான், நம்மள்கிட்ட மெட்டீரியல் இருக்கான். அந்த மெட்டீரியல் இருக்கிறதுனால நம்ம எல்லாம் சொல்லிடுவோமா? அப்போ மெட்டீரியல் இருக்குது, ஆனால் உனக்கு வந்து ஹதீஸு தெரியாது, அதை ஃபாலோ பண்ணலை, நீனு குர்ஆன் வசனம் தெரியாது, அப்போ இப்படி சொல்லி இழிவுபடுத்தலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவர் சொன்ன பதில் பாருங்க. அதுமாதிரி சஹாபாக்கள் நம்மளை சஹாபாக்களை நம்ம இழிவுபடுத்துகிறோமா, அதையும் அவர் கோட் பண்ணுறார். சஹாபாக்களுக்கு விஞ்ஞானம் தெரியாதுன்னு சொல்கிறோமா? சஹாபாக்கள் வந்து நம்ம குர்ஆன் விளங்குற மாதிரி ஹதீஸை விளங்குற மாதிரி சஹாபாக்கள் விளங்க முடியாதுன்னு சொல்றோமா? இது சஹாபாக்கள் இழிவுபடுத்துறது. இப்படி எல்லாம் இழிவுபடுத்துறவங்க அல்லாஹ் விடமாட்டான் அப்படின்னு கொந்தளிக்கிறார். மக்கள்கிட்ட வந்து ஒரு உணர்ச்சியை உசுப்பி விடுறது தான் அசத்தியவாதிகள் அதை செய்வாங்க. மக்கள்கிட்ட வந்து ஒரு உணர்ச்சியை உசுப்பி விடுறது தான் அசத்தியவாதிகள் அதை செய்வாங்க. ஏ ரசூலுல்லாஹ் பின்பற்றுங்க, மதுவபு வேண்டாம் சொல்லும் போது இமாம்களை திட்டுறான், அவுளியாவை திட்டுறான் அப்படின்னு அசத்தியவாதிகள் சொல்லி மக்களை வந்து அப்படி சொன்னாதான் மக்கள் கொந்தளிப்பாங்க அப்படிங்கறக்காண்டி உசுப்பேத்தி விடுறது. இந்த மாதிரி உசுப்பேத்தி விடுற வேலையை தான் அவரும் செய்யறாரு. சஹாபாக்கள் இழிவுபடுத்துறமா, நம்ம எதுக்கு இங்க சொன்னோம்? நீ சொல்ற சஹாபாக்கள் என்ன சொன்னாலும் மாக்கம். ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்குது, சஹாபாக்கள் சின்ன குரானை எப்படி வழங்கினாங்களோ அப்படித்தான் வழங்கணும், சஹாபாக்கள் எப்படி புரிஞ்சாங்களோ அப்படித்தான் புரியணும், நம்மளா சுயமா சிந்திக்க கூடாதுன்னு ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்குது. அவங்களுக்கு பதில் தரும்போது சொல்றோம், சஹாபாக்களுக்கு விஞ்ஞானம் தெரியாது, அந்த அடிப்படையில் அவங்க சிந்திக்கல, அப்ப நம்ம அந்த அடிப்படையில் சிந்திக்க கூடாதா அப்படின்னு கேட்டா இதை இவர் திருப்பி விடுறார். சஹாபாக்கள் நம்ம மட்டப்படுத்துற மாதிரி, அது மாதிரி பாருங்க. ஹதீஸுகள் சஹாபாக்களுக்கு விளங்க கிடைக்காத ஹதீஸுகள் நமக்கு கிடைச்சிருக்குது, அவங்களோட இன்னைக்கு நம்ம கூட விளங்க முடியும், நம்ம சொல்லியிருக்கோம், உண்மைதான். எந்த அடிப்படையில் சொன்னோம்? சஹாபாக்கள் மட்டமானவங்க, அவங்களெல்லாம் அறிவு இல்லை, நமக்கு தான் அறிவு இருக்கு. இப்படி கோணத்துல சொன்ன மாதிரி அவர் பேசுறார். எப்படி சொன்னோங்கிறத விளக்கின்னு சொல்லி இருக்கிறோம். என்ன சொன்னோம்? இன்னைக்கு புகாரி கித்தாப் இருக்குது, முஸ்லிம் கித்தாப் இருக்குது, ஹதீஸ்கள் எல்லாம் தொகுக்கப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு ஹதீஸ்களை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும், ஆனா ரசூலுல்லாஹ் காலத்துல தெரிய முடியுமா? ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி சஹாபாக்கள் வந்தாங்களே, அந்த நேரத்துல சஹாபாக்களுக்கு இவ்வளவு ஹதீஸும் கிடைச்சிருக்குமா? வாய்ப்பு இல்லை. அபு ஹுரைராவுக்கு அவர் தெரிஞ்ச ஹதீஸ் தான் உண்டு, உமர் அலி இல்லவங்களுக்கு அவர் தெரிஞ்ச ஹதீஸ் தான் உண்டு. அதனாலதான் உமர் அலி இல்லவங்களுக்கு சில நம்ம அறிஞ்சு வச்சிருக்கக்கூடிய விஷயம் கூட தெரியாம போயிருக்குது. ஒரு வீட்டுக்கு போனா மூணு தடவை அனுமதி கேட்கணும், பதில் வராட்டினா திரும்பிடணும். இது நம்ம எல்லாரும் வழங்கி வச்சிருக்கோம். ஏன் இன்னைக்கு புகாரி முஸ்லீம்ல ஹதீஸ் இருக்குது, நம்ம படிச்சிருக்கிறோம், ஆனா உமர் அலி இல்லவங்களுக்கு இந்த செய்தி தெரியல. சஹாபாக்களுக்கு ஹதீஸ்கள் தெரியாம இருந்து நம்ம என்ன சொல்ற? உண்மைதானே, இல்லாதைய சொல்லிட்டோம், எதுக்கு மக்கள் நீ உசுப்பி விடுற? சஹாபாக்களுக்கு ஹதீஸ்கள் தெரியாம இருந்து நம்ம என்ன சொல்ற? உண்மைதானே, இல்லாதைய சொல்லிட்டோம், எதுக்கு மக்கள் நீ உசுப்பி விடுற? மக்களுடைய உணர்ச்சிகளை தூண்ற, சஹாபாக்களை நம்ம மட்டப்படுத்துற மாதிரி ஒரு அவதூறை எதுக்கு நீ சொல்ற? மக்களுடைய உணர்ச்சிகளை தூண்ற, சஹாபாக்களை நம்ம மட்டப்படுத்துற மாதிரி ஒரு அவதூறை எதுக்கு நீ சொல்ற? உண்மையை நம்ம உள்ளபடி சொல்லி இருக்கிறோம், சஹாபாக்களுக்கு சில விஷயங்கள் தெரியாம போயிருக்கிறது. நமக்கு கிடைச்ச ஹதீஸ்கள் இமாம் ஷாஃபி அதைத்தான் சொல்றாரு. இமாம் ஷாஃபி கிதாபுல் உம்முல என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, சஹாபாக்களுக்கு பல ஹதீஸ்கள் தெரியாம போயிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. ஷாஃபிய வழிகடன்னு சொல்லுவியா?
சாஃபியுடைய கொள்கை எல்லாம் தப்புன்னு சொல்லுவியா, நரகத்துக்கு போவான்னு சொல்லுவியா, சாஃபிய வழிகட்டுறன்னு சொல்லுவியா, சாஃபியுடைய கொள்கை எல்லாம் தப்புன்னு சொல்லுவியா, நரகத்துக்கு போவான்னு சொல்லுவியா? இவ்வளவு கிளியரா பேச முடியுமா? அதாவது வந்து சகாபாக்கள் வந்து சில விஷயங்களை அறியாமல் இருந்தார்கள், தெரிஞ்சிருக்கான், தெரியாம தான் இருந்தாங்க. ஏன் அவங்களுக்கு எல்லா ஹதீஸும் கிடைக்கல அப்படின்றத பிஜே சொன்னதை அதை கிளிப்பிங் போட்டு பார்த்தீர்களா எவ்வளவு கேவலப்படுத்துறாரு பிஜே வந்து இந்த மாதிரி சகாபாக்களை கேவலப்படுத்துறாரு பாருங்க. மெட்டீரியல் இருக்கான் நம்மள்ட்ட, அவங்கள்ட்ட மெட்டீரியல் இல்லையா, அதனால நம்ம மெட்டீரியல் வச்சுருக்கனால தான் நம்ம நல்ல ஆளாம், அவங்களெலாம் விவரம் இல்லாதவர்களாம் அப்படின்னு பிஜே சொல்கிறார். திரிக்கிறிய நீ சொன்னது தான் உனக்கு பதில், உசு பேத்தக்கூடாது, என்ன உள்ளதோ அதை பேசு. எதிர திருப்பி விடுறதுக்கு உண்டான ஐடியா தானே இது, பார்த்தீங்களா சாபகம் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் மக்கள்லாம் நமக்கு எதிராக திரும்புவாங்கன்னு மனசில் நினப்பு. ஆனால் இப்படி ஃபித்னாவை கிளப்பி விட்டு கிளப்பி விட்டு தான் மக்கள்லாம் தவியதுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு, அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் வந்து உதாரணம் வேறு, என்ன உதாரணம், மெட்டீரியல் இருக்குது இல்லைன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்துக்கிட்டு ஒரு கண்ணு தெரியாத ஆள் டாக்டர்கிட்ட போய் ஒரு கண்ணாடி வாங்கினாராம், கண்ணாடி வாங்கினவனையும் கண் போட்டவனையும் கண் தெரிஞ்சிச்சு. அப்போ வந்து அவன் சொன்னானா டாக்டர்கிட்ட, டாக்டர் நான் பாருங்கள் மெட்டீரியல் என்கிட்ட இருக்குது, எனக்கு கண் தெரியுது பார்த்தீங்களா, உங்கள்ட்ட மெட்டீரியல் இல்லையே அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் சகாபாக்களை இவர்கள் கேவலப்படுத்துகிறாரும் பொருந்தாத உதாரணத்தை சொல்கிறாரு. இதில் என்ன விஷயம், சகாபாக்களுக்கு மேட்ரு தெரியலை, அதுதான் விஷயம். நம்மளுக்கு அது தெரியக்கூடிய விதத்தில் புகாரி ஹதீஸு ஹதீஸ் புக்கு முஸ்லீம் ஹதீஸ் புக்கு நமக்கு கிடச்சிருக்கு. குரானு கூட அவங்கள்ட்ட முழுமையாக இல்லாமல் இருந்துச்சு, பிரிண்டிங்கில் இருந்துச்சா, எல்லாத்தையும் மொத்தமாக தொகுத்து வச்சுருந்தாங்களா, இல்லை அனைவரும் மரணம் கூட செஞ்சுருக்கவில்லை, அப்படி தான் இருந்தது. அப்போ இதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிறது ஈஸியாக இருக்கும்னு நம்ம மெட்டீரியல் இதை சொன்னால் இதுக்கு இந்த உதாரணத்தை சொல்லி அப்போ டாக்டரை கேவலப்படுத்துகிற மாதிரி நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ என்னென்னா, இப்போ ஒருத்தவர் கண்ணாடி போட்டு போகிறாரு, கண்ணாடி போட்டு போகிற ஆள் வந்து டாக்டரை பார்க்குறாரு, டாக்டர் நீங்கள் கொடுத்த மாத்திரை மருந்தெல்லாம் நல்லா சாப்பிட்டேன், நல்லபடியாக இருக்குது, இப்போ கண் நல்லா தெரியுது டாக்டர் அப்படின்னு சொல்லும் பொழுதே டாக்டர் என்ன செய்கிறாருன்னா, இந்த அப்பா சொல்லி தான் டாக்டர்னு வச்சுக்கிடுவோம், அந்த ஊசியை வந்து இப்படி குத்தி வச்சுருக்காரு, எதில் இருக்கையில் குத்தி வச்சுருக்காரு, இப்படி குத்தி வச்சுருக்காரு, அதில் போய் உட்கார போகிறார் அப்பா சரி. அப்போ அந்த மெட்டீரியல் போட்ட ஆள் இருக்காருல்ல, கண்ணாடி போட்ட ஆள், டாக்டர் அப்பா சரி டாக்டர் உட்காந்துடாதீங்க, ஊசி குத்திடும் உங்களை பின்னாடி, ஏண்டா மெட்டீரியல் இருக்கின்ற திமுறாடா, நான் உட்கார வேண்டாம் அப்படின்னு நீ உட்கார பார்ப்போம், உட்கார்ந்தா ஏற்றிடாதா உன்னைய, அதைத்தான் சொல்கிறோம். தெரியாமல் உனக்கு இருக்குது, தெரியாமல் இருக்கிற ஆளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, தெரியக்கூடிய விதத்தில் எனக்கு இப்போ வாய்ப்பு இருக்குது, நீ பின்னாடி இருக்கிறன்னா உனக்கு பின்னாடி உனக்கு புரடியில் கண் இல்லை அதனால் உனக்கு தெரியாது பின்னாடி என்ன இருக்குன்னு சொன்னால் நீ ஏற்றுட்டு போக வேண்டியது தானே, இதில் என்ன பெரிய கேவலம் வந்துச்சு? அவங்களுக்கு நாலு செய்தி தெரியலன்னா நாலு செய்தி தெரிவதற்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை, இதில் என்ன யாரை கேவலப்படுத்தணும், இதில் யாரை மட்டப்படுத்தணும்? இப்படி டாக்டருக்கு வந்து ஒரு மெட்டீரியல் போட்டு கண்ணாடி போட்டு மெட்டீரியல் போட்டு ஆள் அட்வைஸ் பண்ணக்கூடாது. அப்போ டாக்டர் பார்த்து போங்க, நேராக போனீங்கன்னா லாரி வருது, இப்படி போனீங்கன்னா அடிச்சு தூக்கி போட்டு போயிடுவாங்க, பக்கத்தில் போவோம், இல்லை இல்லை நான் லாரி வர்ற பக்கம் தான்டா போவேன், கண்ணாடி போட்டேன்னு சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன்டா அப்படின்னு கண்ணாடி போட்டேன் போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ போவியா, அடிச்சு தூக்கி போட்டு போயிட மாட்டான். அப்போ இப்படி வந்து பொருந்தாத உதாரணத்தை சொல்லி நிலைநாட்டுறது, என்னத்தையா ஒரு உதாரணத்தை என்னத்தையா உளறுறது, உளறி இப்படி மாட்டிக்கிறது. இப்போ எதிரி கேள்வி கேட்டவனே இப்போ முடிச்சுக்கிட்டு இதுக்கு உட்காந்து என்னடா இது இப்படி மடக்கி விட்டாங்களே, இப்போ நம்ம வேறு ஏதாவது ஒரு உதாரணம் யோசிக்கணும், மடக்காத அளவுக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறது, இதுதான் நிலவரம். அப்போ இந்த மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே அவதூறு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் மேலே நம்ம அவதூறு சொன்னோன்னு போய் நம்ம மேலே அவதூறு. அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு சொல்கிறாரு, உஸ்மான் ரலியல்லாஹு வந்து போய் ஒரு அறிவிப்பு செஞ்சது தப்பா, அந்த ரெண்டு பாங்கு இருக்குல்ல அந்த ரெண்டு பாங்கு விஷயத்தில் சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து உஸ்மான் ரலியல்லாஹு வந்து ஜும்மாவுடைய நாளில் கடை வீதியில் போய் அறிவிப்பு தான் செய்ய சொன்னாங்க, அதை போய் இவங்க திட்டுறாங்க, ரெண்டு பாங்கு கூடாதுன்ட்டாங்க, இந்த மாதிரி வந்துக்கிட்டு அறிவிப்பு தான் செய்ய சொன்னாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு மேலே அவதூறு சொல்லிட்டாரு அப்படின்னு இதை வந்து ஒரு கேள்வியாக கேட்டாங்க. இந்த மாதிரி வந்துக்கிட்டு இப்படி ரெண்டு பாங்கு இது வந்து கூடுமா சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜித்தாவில் போய் உட்கார்ந்துருக்கும் பொழுது நம்ம மக்கள் ஒரு கேள்வியை கேட்டு விட்டாங்க, ரெண்டு பாங்கு சொல்கிறாங்களே இது பிதுகத்தா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உட்கார்ந்துருக்குது சலபி பள்ளி, சரியா, சலபி பள்ளியில் ரெண்டு பாங்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க,
இவர் வந்து ஒரு ஸ்பிரிட்டில் முதல்ல சொல்லுவார்ல, தவிஜமாத்திலிருந்து சொல்லுவார்ல, அதெல்லாம் பிதேத்து கூடாது அப்படின்ற மாதிரி அப்படி ஓடுது வண்டி. பதில் யோசிக்கலை, சலபி பள்ளியில் உட்காந்துருக்கோம்டா, ரெண்டு பாங்கு சொல்லுவாங்க, இப்போ ரெண்டு பாங்கு கண்டிச்சு பேசணும்னா மண்டையிலே அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலை. யோசிக்காமல் இப்போ பாருங்கள், பெரிய காமெடி. பேசிக்கிட்டு இருக்கும்போதே கேட்பாரு, இங்கே ரெண்டு பாங்கு சொல்கிறாங்களோ அப்படின்னு கேட்பாரு. உஸ்மான் அவங்க ரெண்டு பாங்கு சொன்னாங்கன்னு சொல்லி இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உஸ்மான் உள்ளவங்க வந்து அவங்க மக்கள் அந்த காலத்தில் மக்கள் கூடும்போது மக்களுக்கு அறிவிக்கிறதுக்காக ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க. அப்போ நீங்கள் எங்கே செய்யணும் அறிவிப்பு? மக்கள் குடும்ப இடத்துல போய் உட்காந்து அறிவிப்பு செய்யணும். அந்த அதிசை ஃபாலோ பண்ணுறதா இருந்தால், உஸ்மான் உங்களை செயலை அமல்படுத்துறதா இருந்தால், நீங்கள் என்ன செய்யணும்? மக்கள் கூடும்போது அந்த இடத்துல போய் அறிவிப்பு செய்யணும். நீங்கள் எங்கே எங்கே பாங்க சொல்கிறீங்க? மக்கள் குடும்ப இடமும் இல்லை, பள்ளிவாசலில் உட்காந்துட்டு பாங்க சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு இதுக்கும் சம்பந்தமே வித்தியாசமே வேறு. இதுதான், அதனால் ஒரு பாங்கு தான் நபியுடைய காலத்தில் இருந்துச்சு, அதுதான் சொன்னான், அதைத்தான் நம்ம செய்யணும். இங்க பள்ளியில ரெண்டு பாங்க சொல்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு அந்தர் பள்ளி போடுவாரு பாருங்க, அதுதான் இருக்கிறதுலே ஹைலைட். இப்ப சில பள்ளிகள்ல, சில பள்ளிகள் ஒரு பாங்கு, சில பள்ளிகள்ல ரெண்டு பாங்க சொல்றாங்க. ரெண்டு பாங்க சொல்றது நபியுடைய வழியில இல்லைன்னு நமக்கு தெரியுது. அதனால நம்ம என்ன செய்யறோம்? ஒரு பாங்கு தான் சொல்லணும். அதுதான் என்னுடைய கருத்து. முதல் நீங்க விளங்கிக்கணும், விதத்து யாரு செஞ்சாலும் தப்புதான், சவுதி உலமாக்கள் செஞ்சாலும் தப்புதான், நம்ம தமிழ்நாட்டு உலமாக்கள் செஞ்சாலும் தப்பு தான், சரியா? அதுவும் இது இது பிதாயத்துன்னு வைங்க, இந்த பிதாயத்தை விட 100 மடங்கு பெரிய பிதாயத்து இருக்கு. இது பிதாயத்துன்னு வைங்க, செய்யக்கூடாது தான், தப்பு தான், சவுதி உலமாக்கள் செஞ்சாலும் தப்பு தான். ஆனால் இதை விட பெரிய பிதாயத்து 99 மடங்கு பெரிய பிதாயத்து தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. என்ன பிதாயத்து? ஹதீஸ் எல்லாம் மறுத்து ஹதீஸை நம்புற மக்களை எல்லாம் முஷரிக்குன்னு சொல்றது, இதுதான் பெரிய பிதாயத்து. இதே கேட்டா அவர்கிட்ட கேள்வி கேட்டது, உஸ்மான் ரலியல்லாஹு ரெண்டு பாங்கு சொல்ல சொன்னாங்களே, இது சரியா அப்படின்னு கேள்வி கேட்டா, அது பிதத்து தான், கூடாது, ரெண்டு பாங்கு இங்க சொல்றீங்களோ, அடக்கு இருக்க நான் சொல்லிக்கிட்டு இருக்கோம்டா, இது சின்ன பிதத்து சகோதரர்களே. பெரிய பிதத்து எது தெரியுமா? ஹதீஸை மறுப்பது பெரிய பிதத்து. ஜமால் ஏன் வருதா? இந்த மாதிரி வந்துக்கிட்டு மொட்டை அடிக்கலாமா போய் தர்காக்கு அப்படின்னா ஏன் அடிக்க கூடாதா? கபத்துள்ளால் அடிக்கிறீங்கல்ல, அது கூடும்ல, தர்கா வளம் வர்றீங்களே கூடுமா? ஏன் கபத்துள்ளா சுற்றி வர்றீங்கல்ல, கூடுமா கூடாதா அப்படின்ற மாதிரி. இதுதான் இவருடைய இரட்டை நிலை. இருக்கு, என்ன இருக்கு? 100 கிளிப்பிங் மேல இருக்கு, ஃபோல்டர் ஃபோல்டரா போட்டு வச்சிருக்கு, தோண்ட தோண்ட வந்துகிட்டே இருக்கு. எல்லாம் வந்து என்னென்னலாம் இவர் கேள்வி கேட்டிருக்காரு, அம்புட்டுக்கும் எதிராக பேசியிருக்காரு, எல்லாம் தெரிந்து வைத்து கொண்டே மறுக்கிறது அம்புட்டும். தெல்ல தெளிவாக இதுதான் சரியான பாதைன்னு விளங்கி வைத்து கொண்டு, எந்த அளவுக்குனா ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் பாருங்கள், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்தியமாகிட்டாங்க அப்படின்ற கருத்தில் செய்தி இருக்குது. அப்போ இதை வந்து 6 மாத காலம் இப்படி இருந்தாங்க அப்படின்னு இன்னொரு செய்தியில் வருது. அப்போ இதை சொல்கிறாரு, 6 மாத காலம் பைத்தியமாக இருந்தாங்கன்னு வருது. பார்த்தீர்களா, 6 மாத காலம் இப்படி லூசு பிடிச்சி அலைஞ்சா அவன்லாம் கேள்வி கேட்டிருப்பானா இல்லையா எதிரிகள் அப்படின்ன உடனே அதுக்கு எதிரிகள் கேள்வி கேட்குறான், இந்த 6 மாதம் என்பது வர்றது வந்து சாது அறிவிப்பு அப்படின்றாங்க. சாதுனா என்ன? ஒன்றுக்கு ஒன்று முரண்படும் போது ஏற்றுக்கிற கூடாது இல்லை, சாது முரண்படுது அதனால் ஏற்றுக்கிற கூடாது அப்படின்ன உடனே, இது சாது இல்லை இது ஜியாதா அப்படின்னு சொல்கிறோம். ஜியாதானா என்ன? கூடுதலாக அறிவிக்கிறது. இப்போ நான் இங்கே உட்கார்ந்துருந்தேன்னு அறிவிக்கிறீங்க, ஒரு 50 பேர் நான் வந்து பிளாஸ்டிக் சேரில் உட்கார்ந்துருந்தேன் அப்படின்னு ஒருத்தவர் அறிவிச்சார்னு வைங்களேன், இது முரண்பாடா? இவர் கூடுதலாக அறிவிக்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிறுக்கு பிடிச்சி அலைஞ்சாங்க ஒருத்தவர் அறிவிக்கிறாரு, இன்னொருத்தர் அறிவிக்கிறாரு 6 மாதம் அலைஞ்சாங்க, இது முரண்பாடா? இது பூரா முரண்பாடு, இது ஜியாதாடான்னு இவன் இந்த ஆள் தான் விளக்கம் கொடுத்துருக்காரு, இதே அப்பாஸ்லேயே தான் விளக்கம் கொடுத்துருக்காரு. இப்போ கேட்குறாங்க, இந்த 6 மாதம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி அலைஞ்சாங்கன்னு இருக்கே, அது ஏற்றுக்கலாமா? அது ஏற்றுக்கிற கூடாது சோர்களே. ஏங்க, அது சாதறிவிப்பு, முரண்னது. அப்போ முரண் வந்து ஹதீஸ்லையா அவன் மூளையிலையா தெள்ள தெளிவாக தெரியுதா இல்லையா? இப்போ இந்த மாதிரி தான் இப்படி இருக்குது வரிசையாக வண்டி வண்டியாக சொல்லலாம். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூத்தா போனாங்கல்ல, அந்த மூத்தா போன நேரத்தில் எல்லாம் வந்து நிலை தடுமாறி ஒரு பெரிய கொள்கை குழப்பமே ஏற்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தாவே போகலை அப்படின்னு சொல்லிட்டு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா போயிட்டாங்க திருப்பி எந்திரிச்சு வருவாங்க இப்படி சொல்லியும் பல பேர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மூத்தே வரலை
அவங்க மூத்தாவே மாட்டாங்க என்றெல்லாம் யார் பேசினா? பெரிய பெரிய சகாபாக்கள் பேசினார். உமருல் இல்லான்னு சொன்னாங்க, மூத்தாவே போகல அவங்க, அவங்களுக்கு மூத்தே கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அபூபக்கர் இல்லான்னு வர்றாங்க. வந்து யார் யாரெல்லாம் வந்து பாத்திலான கொள்கைக்கு கொடி தூக்கினார்களோ எல்லாருக்கும் மரண அடி கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? நபியே, நீங்கள் வந்து உயிரோடு இருக்கும்பொழுது எப்பொழுது எப்படி மனம் கமழ்ந்தீர்களோ, மௌத்தா போன பிறகும் மனம் கமழ்கின்றீர்கள். மௌத்தா போயிட்டீங்க, ஒரு செய்தி மெசேஜ் வச்சுட்டு நேராக போய் உமர் அலி ஆண்டவை உட்காருங்கன்றாங்க. அவர் உட்கார மாட்டேன், உட்காருங்க, இல்லை உட்கார மாட்டேன், உட்காரீங்களா இல்லையா அப்படின்றாங்க. இல்லை உட்கார மாட்டேன், வீம்புக்கு நிற்கிறாரு. நின்ன உடனேயும் கேட்குறாங்க, அறிந்து கொள்ளுங்கள், முகம்மதை வணங்கக்கூடியவர் யாராவது இருந்தால் விளங்குகிற முகம்மது மௌத்தா போயிட்டாரு. அல்லாஹ் தான் ஹையுல் கையும், அவன் தான் மௌத்தா போகாமல் இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லி கவுண்டு கொடுத்தாங்கன்னு பிஜே பேசுறத எடுத்து போட்டு, பார்த்தீர்களா, அபூபக்கருக்கும் உமருக்கும் சண்டை மூட்டி விட்டார். பாருங்க என்னடா இது, எப்படா மூளை இப்படிமா பெறலாம்? மூளை வந்து ஒரு டிகிரியில் பெறணும், இப்படியே அந்தர்பல்ட்டி அடித்து பிறன்றிருக்கு டோட்டலா. இப்படி உமர் அலி அல்லாஹ்வர்கள் எங்கே சொன்னார்கள் காட்ட முடியுமா? உமர் அலி அல்லாஹ்வர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாவே போகலன்னு சொன்னாங்களா, மௌத்தாவே போக மாட்டாங்கன்னு சொன்னாங்களா? அது யாருக்கு கொடுத்த கவுண்டர் தெரியுமா? முனாஃபிக்களுக்கு கொடுத்தாங்க. அபூபக்கர் அலி அல்லாஹ்வர்கள் கவுண்டர் கொடுத்தாங்களாம். முனாஃபிக்கள்லாம் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்களாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போயிட்டாங்க, இனிமே நமக்கு ஜாலி தான், ஒருத்தவன் இனிமே எவனை நம்மளை கேள்வி கேட்க முடியாது என்று சொல்லி முனாஃபிக்கள்லாம் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். அவங்களுக்கு தான் உமர் அலி அல்லாஹ்வர்கள் சொன்னாங்களாம், மூத்தா போயிட்டாங்கன்னு சொல்றியா, எந்திரிச்சு வருவாங்களா, வந்து உங்க கையை காலெல்லாம் வெட்டுவாங்களா அப்படின்னு சொல்லி பதில் கொடுத்தாங்களாம். அப்ப உமர் அலி அல்லாஹ்வர்கள் என்ன நிலைப்பாடுல இருந்தாங்க, நயவஞ்சகர் என்ன நிலைப்பாடுல இருக்காங்க? இதுல இருந்து என்ன தெரியுது? நயவஞ்சகர்கள் சொல்றான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போயிட்டாங்கன்றான். உமர் அலி அல்லாஹ்வர்கள் என்ன சொல்லியிருக்காரு, ஏய் மௌத்தா போகல, அவங்களுக்கு மௌத்து கிடையாது, அவங்க உசுரோட தான் இருப்பாங்க, அவங்களுக்கு மரணமே இல்லை, ஏன்னா நபி அவங்க மரணிக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு அந்த மாதிரியான எண்ணத்தில் மௌத்தே இல்லைன்னு சொல்லும் பொழுது அப்போ தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்கள் என்பதை அபூபக்கர் அலிலான கவுண்ட் கொடுக்குறாங்க. முகம்மதை வணங்கக்கூடியவர் யாராவது இருந்தால் விளங்கிக்கோ, முகம்மது மௌத்தா போயிட்டாரு, நீ மௌத்தா போல நீ சொல்லிக்கிட்டு இருக்க, இது எப்படி நயவஞ்சகன் கொடுத்த கவுண்டராகும்? அப்போ வந்து இவருடைய பார்வையில் உமர் அலிலான நயவஞ்சகரா? அதுதான் நம்ம கேட்குறோம். உமர் அலிலானுக்கு தான் கவுண்ட் கொடுத்தாங்க. அப்படி கவுண்ட் கொடுத்தவனையும் தான் ஹதீஸில் வருது பார்க்குறோம். உமர் அலி அல்லாஹ் அவர்கள் கையில் இருந்த வாளை கீழே போட்டுட்டு உமர் அலி அல்லாஹ் சொல்கிறாங்க, தன்னுடைய அந்த வெயிட்டை என்னாலே தாங்க முடியாத அளவு கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, அப்படியே நான் உழுந்துட்டேன். ஆயிஷா அலி அல்லாஹ் சொல்கிறாங்க, அப்போ என்னுடைய தந்தை ஒரு வசனத்தை ஓதி காமிச்சாரு, ரெண்டு வசனம் ஓதி காமிச்சாரு, அஃபையும் மாத்த குத்தில, அவர் கொல்லப்பட்டாலோ அல்லது அவர் இறந்து விட்டாலோ நீங்கள் வந்து உங்களுடைய அந்த குதிங்காலின் பக்கம் போயிடலாம் நீ நினைக்கிறியா என்று அல்லாஹ் அந்த உஹுத போரில் கேள்வி கேட்டானே, அந்த வசனத்தை ஓதி காமிக்கும் போது தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போயிட்டாங்க அப்படின்றத உமர் அலி அல்லாஹ்வே விளங்கிக்கிட்டாராம். அப்போ தான் ஆயிஷா அலி அல்லாஹ்வே விளங்கிட்டு சொல்கிறாங்க, என்னமோ இப்போ தான் அந்த வசனம் அருளப்பட்டது மாதிரி எங்கள் நினைவில் அந்த வசனமே இல்லை, மறந்து போச்சு எங்களுக்கு, அந்த வசனத்தை என்னுடைய தந்தை ஓதி காட்டும் பொழுது தான் அதை நான் அப்படியே திரும்ப 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 அப்படியே ஓதிக்கிட்டே இருக்கோம் எல்லாரும். அப்படின்னா இதுலேருந்து என்ன தெரியுது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாவே போகலன்னு தானே சொல்லியிருக்காங்க எல்லாரும். அதுக்கு தானே அபூபக்கர் அலி அல்லாஹ்வு பதில் கொடுத்தாங்க, இதை தானே பிஜே சொன்னார், இது என்ன அவதூறு உனக்கு, என்ன ஹதீஸில் இருக்கோ அதை தான் சொன்னோம், அதை தான் சொன்னால் அவதூறு சொல்லிவிட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மர்மையில் அஹ்லுல் கௌசர் தடாகத்தில் தண்ணீர் புகட்டும் பொழுது அடித்து விரட்டுவாங்களே சஹாபாக்களை, அஸ்ஹாபி அஸ்ஹாபி என்று சொல்வார்களே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அப்போ இவங்கெல்லாம் முர்த்ததா போயிட்டாங்க, நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களோட இருந்தாங்க, நீங்கள் போனதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு அல்லாஹ்வுடைய தூதருக்கு பதிலளிக்கப்படும்னு சொன்னேன். இந்த ஹதீஸை எடுத்து பிஜே பேசுகிறாருங்க, இதை கிளிப்பிங் போட்டு பார்த்தீர்களா, சஹாபாக்கள்லாம் முர்த்ததுகலாம். யார் சொன்னால்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை சொல்கிறோம். இந்த மாதிரி வந்துக்கிட்டு அவங்க போனவனே எஸாலுன்ற அந்த வார்த்தை வருது, அவங்க வந்து முர்த்ததீன, அவங்க அந்த தீன்லேருந்து எஸாலுன்ற அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் என்னென்னா, கொஞ்சம் 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 கொஞ்சமாக கண்டினியூட்டி வினை சொல், அது அந்த வினை சொல்லின் அடிப்படையில் நம்ம பொருள் வைக்கும்பொழுது எப்படி வரும்னா, சிறிது 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 சிறிதாக வெளியேறி கொண்டே இருந்து வெளியேறி விட்டார்கள்.
இதுக்கு விளக்கம் சொல்கிறாரு. அது என்ன தெரியுமா, அது வந்து பின்னாடி வந்து ஜக்காத் தர மாட்டேன்னு சில பேர் போர் புரிஞ்சாங்கல்ல, அவங்க தான் உடனே மாறிட்டாங்க, அவங்கள தான் இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கு. இது யார் சொல்கிற விளக்கம், நீயே சொல்கிற. அதில் வந்து ஹபீசா அப்படின்றவர் வந்து என்ன செய்கிறாரு, ஒரு விளக்கத்தை போடுறாரு கீழே, இதை பிடிச்சி தொங்கிக்கிட்டு, ஆ பார்த்தீர்களா இதுதான் அர்த்தம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அதை பாரு, அதை பார்க்காம வேற யாரோ வந்துக்கிட்டு ஒரு அப்படியே அடிமாறி போனவர்களை பற்றி பேசக்கூடிய அதுதான் அப்படின்னு சொல்றிய, சிறிது சிறிது சிறிதாக வெளியேறி மொத்தமாக வெளியேறியவர்கள் என்றால், இந்த ஜக்காத் கொடுக்க மாட்டேன்றவன் உடனே வெளியேறிட்டான், அவன் அது குறிக்காது, இந்த ஒரு அடிப்படை கூட தெரியாமல் உளறி இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் மேலே நம்ம அபாண்டத்தை பேசுகின்றோம் என்று சொல்லி பொய் சொல்லி இப்படி அபாண்டத்தை போடுறார் என்றால், இது இந்த நாங்கள் என்ன இந்த விஷயத்தில் சொன்னோம் அதில் தெளிவாக வருது, அவங்க வந்து உமக்கு பின்னாடி எவ்வளவு பிதத்தைகளை செய்தார்கள் என்று உனக்கு தெரியாது என்று அல்லாஹ் சொல்வதாக ஒரு அறிவிப்பு இடம்பெறுகின்றது. கஹ்கரா அவர்கள் வந்து பின்வாங்கி பின்வாங்கி சென்றார்கள் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக வருகின்றது. இவ்வளவு ஹதீஸ் இருக்கும் பொழுது இவர் என்ன செய்கிறாரு, அவதூறு சொல்லிவிட்டார்கள். இதில் எங்க நாங்கள் அவதூறு சொன்னோம், உள்ள ஹதீஸ் அப்படி எடுத்து சொல்வதற்கு பேர் அவதூறா, இது எப்படி அவதூறாகும், அப்படி இது அவதூறுனா அல்லாஹ்வுடைய தூதரில் சொன்னதாக வருது அவதூறு, இது எப்படி அவதூறு ஆகும் என்று கேள்வி கேட்டால், இது இந்த மாதிரி வந்து டோட்டலாக எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டது எல்லாம் இவர் நம்ம மேலே அவதூறு சொல்லிட்டு நம்ம சகாபாக்கள் மேலே அவதூறு சொல்கிறோன்னு போய் அம்பிட்டும். அவன் போட்ட கிளிப்பிங் எல்லாமே அப்படி தான், எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, எல்லாம் வந்து இவரே பேசியிருக்காரு. இப்போ நான் சொன்ன செய்திகள் எல்லாத்தையும் இவரே பேசியிருக்காரு, எல்லாத்தையும் கிளிப்பிங் இருக்குது. டோட்டலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த செய்தியிலிருந்து அவங்க முருத்ததா போயிட்டாங்கன்னு சொன்ன செய்தியிலிருந்து அதே மாதிரி வந்து பல சஹாபாக்கள் ஹதீஸ்களை மறுத்த செய்தியில் இருந்து எல்லாத்தையும் இவரே பேசியிருக்காரு. இவரே பேசிட்டு சஹாபாக்கள் தப்பாக தான் சொன்னாங்க அந்த விஷயத்தில், அவங்கள அதில் பின்பற்றுவது வழிகேடு என்று இவ்வளவு டிக்ளர் பண்ணிவிட்டு இப்போ என்னவா அப்படியே அந்தர்பல்ட்டி அடித்து இது போன அந்த இப்னு அப்பாஸ் வந்து முத்தா திருமணத்தை வந்து ஆதரிச்சாருன்னு பிஜே சொல்லியிருக்காருங்க. அதில் வந்து பிஜே என்ன செஞ்சிட்டாருன்னா அதை வந்து தடுக்கக்கூடியதாக உள்ள செய்தியையும் அவரே தான் அறிவிக்கிறார், ஆமோதிக்கிறதையும் அவர் தான் அறிவிக்கிறார்னு சொல்லிட்டாரு. ஆனால் அந்த ஹதீஸில் எப்படி வருதுன்னா அலிரலியல்லான அறிவிக்கக்கூடிய செய்தி யார்கிட்ட அறிவிக்கிறாங்கன்னா இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க. அப்படி வருது செய்தி அலிரலியல்லான அவர்கள் இப்னு அப்பாஸ் இடத்தில் அறிவித்தார்ன்றத பிஜே என்ன செஞ்சிட்டாரு, இப்னு அப்பாஸ் அறிவித்தாருன்னு சொல்லிட்டாராம். பார்த்தீர்களா இட்டு கட்டி விட்டார், இட்டு கட்டி இந்த மாதிரி இப்னு அப்பாஸ் சொல்லாத சொன்னதாக சொல்கிறார், கடந்து குதிக்கிறார். இது போஸ்ட் கார்டு மேட்ரு என்ன, இந்த மாதிரி இப்னு அப்பாஸ் சொல்லலைங்க, இப்னு அப்பாஸ்ட்டு அலிரலியல்லான்னு சொன்னாங்கன்னா முடிஞ்சு போச்சு, சொல்லப்பட்டது. ஆனால் திருப்பி பின்வாங்கிட்டாங்களா, முத்தா திருமணத்திலிருந்து இப்னு அப்பாஸ் அலிரலியல்லான்னு பின்வாங்கினாங்களான்னா பின்வாங்கினதாக திருமிதி சொல்கிறாராம். திருமிதி என்ன இப்னு அப்பாஸுடைய மாணவரா, திருமிதியை வந்து இப்னு அப்பாஸ் நேரடியாக கேட்டாரா, திருமிதியினுடைய காலம் என்ன, இப்னு அப்பாஸுடைய காலம் என்ன, ராவிகள் வரிசை என்ன, சனது சொல்லுவியா நீனு, திருமிதின்னு மொட்டையை அறிவிச்சா எவனும் போய் தேடி பார்க்க மாட்டீங்கல்ல, யாரும் பார்ப்பாங்களா, திருமிதி சொல்லிட்டாரா திருமிதி சொல்லிட்டாரான்னு நம்பிட்டு போயிருவீங்கல்ல. அந்த குருட்டு நம்பிக்கையில் திருமிதியே சொல்லிட்டாரு, திருமிதி சொன்னாரு, எவிடன்ஸோட சொன்னாரா அதை சொல்லு. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு ஒரு அறிவிப்பு வருது தபுராணியில், தபுரான் கபீர், அதில் என்ன அறிவிப்பு வருது, இப்னு அப்பாஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் அறிவித்த அறிவிப்பை வச்சு எல்லாம் பயணிகள்லாம் கொண்டு போய் முத்தா திருமணத்தை கண்ணாபின்னான் கொண்டு போயிட்டாங்கல்லங்க அப்படின்னு சொன்னவனையும் இப்னு அப்பாஸ் அலறி போய் ஆஹா என்ன இது, இந்த மாதிரியா எல்லாருமே எல்லாம் செய்யலான்னு சொல்லிட்டாங்க, நிர்பந்தமான நிலையில் பண்டிகரி தின்னலாம் செத்ததை தின்னலான்ற மாதிரி நிர்பந்தமான நிலையில் கல்யாணம் முத்தா பண்டிகரில்லான்னு நான் சொன்னேன் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி இப்னு அப்பாஸ் பதறினதாக ஒரு செய்தி இருக்குது. இந்த செய்தி கூட இதில் அறிவிப்பாளர் வருஷம் வருது. ஆனால் அதுலேயும் கூட ஒருத்தவர் வந்து ஒரு முதலீசாக இருக்காரு அவர் தத்லீஸ் பண்ணக்கூடியவருன்னு ஒரு செய்தி இருக்குது. நீ அறிவிப்பாளர் வரிசை இல்லாமல் சொல்கிறீல, அதுக்கு இந்த டுபாக்கூர் அறிவிப்போட உள்ளது தேவையில்ல, நீ உன் அடிப்படையில் வச்சு பார்த்தாலும் இது தேவலை, நீ ஒன்றுமே இல்லாமல் சொல்கிறதுக்கு ஒரு அறிவிப்பாளர் வரிசையோட ஒரு ஆள் போட்டிருக்காரு அதை எடுத்துகிட்டு போ, அதை எடுத்து வச்சோம்னா திரும்பலன்னு ஆகுது. அதுக்கு விளக்கமாக என்ன வருதுன்னா இப்னு கையும் குறிப்பிடுறாரு. எப்படி குறிப்பிடுறாருன்னா இந்த மாதிரி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுன்னவர்கள் தவறாக கேஸ் எடுத்துட்டாரு, நிர்பந்தமான நிலையில் தடுக்கப்பட்டதை தின்றது வேற, நிர்பந்தமான நிலையில் விபச்சாரம் இல்லாமா ரெண்டும் ஒன்றான்னு கேட்குறாரு அவர். அப்போனா இதிலேருந்து கேட்குறதுலேருந்து என்ன தெரியுது, திருமலன் தானே தெரியுது, அதே தானே சொல்லிகிட்டு இருந்தாருன்னு தெரியுது. அப்போ வந்து இது எப்படி நிர்பந்தமான நிலையில் வந்துக்கிட்டு சோறு தின்ற மாதிரி
தடுக்கப்பட்டது தின்ற மாதிரியா எனக்கு ஏண்டா உபச்சாரம் பண்ண நிர்பந்தம், என்ன உசுறு போற நிர்பந்தமா உனக்கு இப்படின்னு கேள்வி எப்பமா இல்லையா? தப்பா அவர் கேஸ் எடுத்துட்டாருன்னு சொல்றாங்க. அப்ப இவ்வளவு தெளிவா இருக்குமோ எல்லாத்தையும் இரிட்டடி பண்ணிட்டு இதுல சகோதரர்களே நீங்கெல்லாம் புகாரியை படிக்கணும், அப்படி படிக்காதனால தான் உங்களை ஏமாத்துறாங்க. அது வேற, நீ சொல்றது எல்லாம் பொய் பித்தலாட்டம் ஃப்ராடுத்த நம்பிட்டோம், ஹதீஸில் இல்லாததெல்லாம் இட்டுக்கட்டி சொல்லிட்டு நீங்கெல்லாம் இப்படி எடுத்து பார்க்காதனால தான் சகோதரர்களே அவர்கள் அப்படி தப்பு தப்பாக சொல்கிறார்கள். நீங்கள்லாம் எடுத்து பார்க்க மாட்டீங்கன்ற தைரியத்தில் தான் சகோதரர்களே நான் அதை சொல்லி நம்பிக்கை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது அதுக்கு உண்டான பதில். சரியா, இப்படி இந்த மாதிரி இட்டுக்கட்டி ஒட்டு மொத்தமாக உலக ஆதாயத்தின் பக்கம் சாஞ்சிட்டாரு. என்னன்னு கேட்டால் கடைசியில் நம்ம நரகத்தினுடைய நாய்கள், நம்மெல்லாம் நரக நாய்களாம், நீங்கள்லாம் நாய்கள், நாங்கள் நாயெல்லாம் கிடையாது, நாங்கள் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய கூட்டம், நீ தான் உலக இச்சையின் பக்கம் சாஞ்ச நாய் அல்லாஹ் சொல்லி காட்டுறான்ல. வத்துலு அலைஹிம் நபா அல்லதி, அவர்களுக்கு ஒருவனுடைய செய்தியை அவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்க, வாசித்து காட்டுங்க. அவனுக்கு வந்து நாம் ஆத்தையினாகும் ஆயாத்தினா ஃபன் சலஹ மின்ஹா, அவனுக்கு நாம் நம்முடைய இந்த வசனங்களை அவனுக்கு அருளினோம், ஆனால் அவன் அதிலிருந்து பின்வாங்கினான், ஷைத்தான் அவனை பின்தொடர்ந்தான், அவன் அதை விட்டு சரியிட்டான், அதிலிருந்து விலகி போயிட்டான். அல்லாஹ் நாடினால் அவனை உயர்த்தி இருப்பான், அவனுக்கு எல்லா விளக்கமும் தெரிஞ்சிருந்துச்சு, எல்லா வசனமும் தெரிஞ்சிருந்துச்சு, அம்புட்டையும் தெளிவா பயான் பண்ணா, அம்புட்டையும் சொன்னா, அவனை நாடி இருந்தா நான் மேல தூக்கி இருப்பேன், அவனை டாப்பில் கொண்டு போயிருப்பேன். ஆனால் அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? வத்தப ஹவாஹு, அவன் இந்த மனோ இச்சையை பின்தொடர்ந்தான், மனோ இச்சையை பின்பற்றினான், அவன் இந்த உலகத்தின் பக்கம் சாய்ந்து விட்டான். வலா கிண்ணஹு, அப்படி மாறாக அவன் அல்லாவின் பக்கம்தான் சாய்ஞ்சிருக்கணும், மாறாக அவன் என்ன செஞ்சான், அஹ்லத ஃபில் அல், அவன் இந்த உலகத்தின் பக்கம் சாய்ந்து விட்டான். அவனுக்குரிய உதாரணம் என்ன தெரியுமா? ஃபமஸலுஹு கமஸலில் கல்ப், அவனுக்குரிய உதாரணம் நாய், இன் தஹமில் அலைஹி இல்ஹஸ் அவ் தத்ருகுஹு இல்ஹஸ், அதை நீ கள்ள கொண்டே எரிஞ்சாலும் நாக்கு தொங்க போடும், நீ தாக்காம விட்டாலும் நாக்கு தொங்க போடும். ஏன்? அது ஒரு நாய். என்ன நாய்? மனோ இச்சையை பின்பற்றக்கூடிய ஒரு நாய் என்று அல்லாஹ் சொல்றானே. அப்படி மனோ இச்சையை பின்பற்றக்கூடிய நாய் நீனு. ஏன்? அல்லாஹ் கொடுத்த அத்தியாயங்களை அந்த வசனங்களை நீ மறுத்து விட்டு, இவ்வளவு விஷயங்களையும் நீ மனப்பாடம் செய்து விட்டு, இவ்வளவு விஷயங்களையும் மக்கள் மத்தியில் போய் நீ பயான் பண்ணி விட்டு, இவ்வளவு விஷயங்களையும் கிளிப்பிங்களா எங்களுடைய கையில் நீ கொடுத்து விட்டு, நீ இந்த உலகத்தை இப்ப நோக்கி சாஞ்சிட்டியே, இந்த உலக வாழ்க்கையை உன்னை மறுத்தி விட்டதே, நீ உன்னுடைய அந்த மனோச்சையை பின்பற்றி விட்டாயே, நீ வந்து இந்த உலகத்தில் அல்லாஹ் உனக்கு சொல்லக்கூடிய உதாரணம் தான் நாய், நாங்க இல்ல நரக நாய்கள், நீ தான் நரகத்தினுடைய நாயாக, நீ தான் போகக்கூடியவராக இருக்கின்றாய், அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணத்தை சொல்றேன் அப்படின்னும் பொழுது, இவ்வளவு தெளிவாக நீ தான் இந்த உலகத்தின் பக்கம் சாய்ந்து இருக்கின்றாய், இவருக்கு நம்ம கூப்பிடுறோம், வாங்க நீங்கள் வந்து இப்பயும் நீங்கள் தௌபா பண்ணிவிட்டு, இல்லை நான் வந்து இந்த மாதிரி வந்து தெரியாதனமாக இப்படி போயிட்டேன், அல்லாக்காக மனம் பொறுத்துங்கன்னு அல்லாவிடத்தில் நீ பாவ முன்னிப்பு தேடிட்டு நீ வந்தாயானால் தவி ஜமாத்தில் உன்னை உறுப்பினராக சேர்க்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஏன்னா எங்களுடைய நோக்கம் வந்து ஒரு ஆளை வந்து டார்கெட் பண்ணுறது கிடையாது, நாங்கள் வந்து யாராக இருந்தாலும் இங்கே வந்து சேர்ந்துக்கிட்டா களிமா சொல்லி வந்துட்டீங்கன்னு வைங்க, மோடி வந்து சேர்ந்தாலும் உறுப்பினராக தவி ஜமாத்தில் சேர்த்துருவோம் சரியா அப்படின்னும் பொழுது, அப்பா சொல்லி அவர்களுக்கு அன்பான அழைப்பு கொடுக்குறோம், வாங்க இந்த ஜாலியாத்தில் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து உட்காந்துக்கிட்டு அங்கே ஜிப்பாவை போட்டுக்கிட்டு எப்படியாவது உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே இன்னும் இவ்வளோ ஆட்டமும், ஏன் இந்த ஆட்டம் எல்லாம் வந்து வெளிநாட்டில் போய் அந்த அல்ஜுபையில் எப்படியாவது உட்காந்து வேலையை வாங்கிடலான்னு பார்க்குறாரு. அதுக்கு தான் எல்லாம் ஜாலராக தட்டிக்கிட்டு டோட்டலாக பேசுறது எல்லாமே எல்லாத்துக்கும் அவரே பதில் சொல்லியிருக்கிறார். அப்போ சௌரர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், அவர் சொல்றது சரின்னு சொல்லக்கூடிய செஞ்சு பாருங்க, அவருக்கும் அழைக்கிறோம், நீங்கள் வாங்க உட்காருவோம், நம்ம விவாதம் பண்ணுவோம்னு கூப்பிட்டோம், அதுக்காக வந்தீங்களா? அதுக்கு வர மாட்டேன்ட்டார். அது என்னன்னு கேட்டால் செய்தி பிராயமோட நான் விவாதம் பண்ண மாட்டேன் அப்படின்றார். என்னப்பா இது, ஏன்பா அவரோட இல்லை, அவருக்கு அரபி தெரியாது அதனால அவரோட விவாதம் கிடையாது, அரபி தெரியாட்டி ஈஸியாக நீ ஜெயிச்சிடலாமே, உனக்கு எது மைனஸான பாயிண்ட் எல்லாம் நீ சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னா, இல்லை அவர் கண்டபடி திட்டுவார் என்னையே, இதுதான் அவருக்கு பதில். கண்டபடி திட்டுன்னு எதாக இருந்தாலும் வந்துக்கிட்டு நேரடியாக அதிரடியாக கேட்குறோம்ல,
என்னப்பா இதெல்லாம் என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கும் பொழுது, ஏன்னா வந்து அவருடைய குறைகளை வந்து நிறைய அந்த நிர்வாகத்துக்கு முறனா மார்க்கத்துக்கு முறனா நிறைய செஞ்சார். எதாக இருந்தாலும் வந்து சுட்டி காட்டுவேன், இப்படி நீங்கள் பண்ணீங்க இது தப்பு, இப்படி நீங்கள் பொருளாதாரத்தை நோக்கியே போயிட்டுருக்கீங்க, இப்படி காசுக்கு அலையாதீங்கன்னு முன்னாடியே சொல்லியாச்சு. அதை நான் வந்து ரொம்ப கடுமையாக சொல்லியிருக்கேன். அதனால் இவன் ரொம்ப திட்டுவான், அதனால் திட்டினா எல்லா தவி ஜமாத்தினுடைய எல்லா தாயிகளும் அப்படி தான் பேசுவாங்க. அதுக்குண்டு யாரோடையும் விவாதம் பண்ண மாட்டியா, இல்லை இப்னு கசீரை குப்பன்னு சொல்லிட்டாரு அதனால் நான் வரமாட்டேன், ஒவ்வொரு காரணமாக உட்காந்து யோசிக்கிறாரு. என்னது விவாதத்துக்கு வாப்பான்னு சொன்னால் யாராக இருந்தால் என்ன, நீ விவாதம் பண்ணி நிரூபிக்க வேண்டியது தானே, நிரூபிப்பா அப்படின்னா, இல்லை நான் செய்தி பிராயமோட பண்ண மாட்டேன், இது அல்லாத மற்ற ஒரு எட்டு பேர் அவங்க லிஸ்ட்டை போட்டு அவர் சம்சுல்லா பேர்லாம் அவருக்கு அவர் விவாதத்துக்கே வரமாட்டார். அவர் யார் யாரெல்லாம் கூப்பிட இப்படி விவாதத்துக்கு வந்து சம்சுல்லா வாங்க இப்படி கூப்பிட்டுக்கிட்டு கடைசியில் என்ன விவாதத்துக்கு வரமாட்டேன்னு ஓட்டோம். விவாதத்துக்கு வந்திருந்தா ஏன் வரலன்னு இப்போ விளங்குதா? நம்ம பேச மாட்டோம் விவாதத்தில், விவாதத்தில் கிளிப்பிங் மட்டும்தான் பேசும். என்னென்னலாம் அவர் சொல்கிறாரோ அது எல்லாத்துக்குமே பதில் வந்து நான் சொல்ல மாட்டேன், கிளிப்பிங் தான் போடுவேன். இந்த நீ சொன்னது இதுக்கு நீ பதில் சொல், இந்த இது நீ சொல்லியிருக்க இதுக்கு நீ பதில் சொல். ஏன்னா தெரியும் விவாதத்துக்கு நம்ம எப்படி தயாராகும், தவிஜ மாதத்தில் எப்படி தயாராகுவாங்கன்னு தெரியும் அவருக்கு. அடித்து நச்சுட்டாங்கன்னா பிஞ்சிருவோம், வேணாம் இவங்கள்ட்ட போனோம்னா லாரியில் மாட்டின எலி மாதிரி நச்சிருவாங்க ஒரே நையா, அதனால அடக்கி வாசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காரணம். அதுக்கு நம்ம மக்கள் கூட சில பேர் ஏன் ஜி வேறு யாரையோ அனுப்பியிருக்கலாம்ல, ஏங்க அவருக்கு நொண்டிச்சாக்கு சொல்லிக்கிட்டு இருக்காருங்க, நொண்டிச்சாக்கு சொல்லி எஸ்கேப் ஆகிற ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னத்தை சொன்னாலும் வேற ஆளை சொல்லுவார், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவார், எல்லாம் கரெக்டாக இருந்து அமைஞ்சிச்சுன்னு வந்துச்சுன்னு வைங்க விவாதத்துக்கு போய் உட்காடுறோம், என்ன இது கருப்பு கலர் சட்டை போட்டிருக்கீங்க அதனால் உங்களோட விவாதம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடினாலும் ஓடுவார். நம்ம மக்கள் ஏன் ஜி கருப்பு சட்டை போட்டு போனீங்க, கலரை மாற்றிருக்க வேண்டியதானே, வெள்ளை சட்டை போட்டாலும் அதுக்கும் சொல்லுவார், உள்ளே போட்டுருக்கிறது கருப்பு பண்ணியே அதனால் மாட்டேன்னுவார். இதுதான் நிலைமை. அப்போ இப்படி தெளிவாக ஓடக்கூடியவராக இருக்கிறார், நம்ம மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல தெரியலை, அவர் வச்ச வாதத்துக்கு பதில் சொல்ல தெரியலை. இதுதான் பாத்திலுடைய நிலைமை. இதுதான் பாத்திலில் போனோம்னா அல்லாஹ் எந்த ஒரு ஆதாரத்தையும் வைக்க மாட்டான், இதுதான் இவருடைய உண்மையான நிலை அப்படின்றத மக்கள் விளங்கி கொள்ள வேண்டும். இப்போ காலத்தினுடைய சுருக்கம் கருதி முடிக்கிறோம். இன்னும் கிளிப்பிங்கள் இருக்குது, இன்னும் அவர் என்னென்னலாம் ஃபித்னாவாக பேசுகிறாரோ அம்புட்டுக்கும் அவரை வச்சே பதில் கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ் அப்படின்றத சொல்லி நிறைவு செய்கின்றோம். வாயிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்